ओके, अगला चरण आरंभ। चलो ओम नमो भगवदे वासुदेवाय, ओम नमो भगवदे वासुदेवाय, ओम नमो भगवदे वासुदेवाय, ओम अञ्जानतिम्रान्तस्य ज्ञानाञ्जनेयशलाकये चक्षुरूपिणं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीषितं स्वामिनं येन भूतले स्वयं रूपदामायं तदासिह पातिगम्। हे कृष्णा करुणसिन्धे दीनबन्धे जगत्पदे गोपीशाहो विहहान्ता राधाहान्ता नमस्तुते। सप्तहाञ्जनगौराङ्गी राधे बृन्दानेश्वरी सुर्वाणुसुदेवीये प्रियमानि हरे प्रिये वाञ्छकल्पतराय कृपसिन्धुये वस पदिनानां पावनये वैष्णवये नमो नमः। जय श्री कृष्णा चैतन्य प्रभो नित्यानंदा श्रीअद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे रामा 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे रामा 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे रामा 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 हरे हरे। ओम सच्चित् हरे कृष्णा। वंदिर अनेवरुक्कुम नमस्कारम। ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பாகவதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காண்டத்தில் 7வது அத்தியாயம் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிறப்பான அத்தியாயம். நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய நாரத முனியை பற்றி நம்ம மாதாஜி 2 கிளாஸ் எடுத்தாங்க, ரொம்ப அழகாக எடுத்தாங்க, அற்புதமாக. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அத்தியாயம் வந்து பார்த்தீங்கன்னா 7வது அத்தியாயத்தில் ரொம்ப சிறப்பான அத்தியாயம். இது வந்து துரோணாச்சாரியன் மகனை தண்டித்தலை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹரே கிருஷ்ணா. யாராவது இதை வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு ஒரு ஸ்லோகமா, மொத்தம் இது 58 ஸ்லோகம் வரும், ஒரு ஸ்லோகமா யாராவது படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, படிக்கிட்டங்களா? ஆ படிங்கம்மா பிரபு. சவுனக உபவாச நிர்கதோ நாரதே சூத பகவான் பாதராயண சுருத வாம்ச அபிப்ரேதம் தத கிம் அகரோத் விபு. ஹரே கிருஷ்ண பிரபுஜி, இது இது மட்டும் மானிட்டர் மட்டும் படிங்க, அப்ப வந்து ஸ்லோகம் படிக்க வேண்டாம், ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகும் நிறைய. மொழிபெயர் போயிட்டீங்களா? அப்படிங்க. சௌனக ரிஷி வினவினார், சோதரரே, மிக சிறந்தவரும் உன்னத சக்தி வாய்ந்தவருமான வியாசதேவர் ஸ்ரீ நாரத முனிவரிடமிருந்து அனைத்தையும் கேட்டறிந்தார். எனவே நாரதர் சென்ற பிறகு வியாசதேவர் என்ன செய்தார்? பொருளுரை. இந்த அத்தியாயத்திலிருந்து பரிஷித் மகாராஜன் அவரது தாயின் கருவில் அற்புதமான முறையில் காப்பாற்றப்படுவதும் ஸ்ரீமத் பாகவதத்தை விவரிப்பதற்கான காரணமும் அறியப்படுகின்றன. இதற்கு காரணமாக இருந்தவன் துரோணாச்சாரியன் மகனான திரௌணி அஸ்வத்தாமன் என்பனாவான். இவன் உறங்கிக் கொண்டிருந்த திரௌபதியின் 5 மகன்களை கொன்றதால் அர்ஜுனனால் தண்டிக்கப்பட்டான். ஸ்ரீல வியாசதேவர் புகழ்பெற்ற காவியமான ஸ்ரீமத் பாகவதத்தை தோகம் முன்பாக பக்திபூர்வமான சமாதியில் ஆழ்ந்து உண்மையையும் உணர்ந்தறிந்தார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணப்பா பிரபுஜி, ஏன்னா இப்போ நீ படிக்கிறது வந்து மொழிபெயர்ப்பு மட்டும் படித்தா போதும், இந்த மானிட்டர் தெரிந்து மட்டும் படித்தா போதும். ஏன்னா அதுக்கு அதுக்கப்புறம் நிறைய விஷய பொருள்லாம் படிக்கிறதா நிறைய இருக்கும், பிரபுபாதா நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம படிச்சுட்டு போயிட்டுருக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம வந்து இப்போ பார்க்குறது என்னென்னா, என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, சூரசர் வந்து ஏதோ சனகர் வந்து கேட்குறாரு அரசூதர்கிட்ட, மிக சிறந்த உன்னதமான சக்தி வாய்ந்த வருமனான வியாசதேவர் ஸ்ரீ நாரத முனியோடு அனைத்தையும் கேட்டறிந்தார். ஏன்னா நாம் வந்து இதில் 3 அத்தியாயம் வந்து கடைசி அத்தியாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா
நாரதர் வந்து நாரதரும் வியாசருக்குள்ள அந்த கலந்துரையாடல் தான் நம்ம பார்த்தோம். அதாவது நாரதரோட அவருடைய அவதாரங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து ரொம்ப இப்போ அடுத்த ஸ்டேஜில் என்ன வரும்னா, இப்போ வந்து நம்ம வந்து வியாசரை பற்றி நாம் எந்த அளவுக்கு புரிதல் புரிஞ்சிருக்கிறோம், அவர் யாரு என்னன்றது ஒரு சின்ன விளக்கத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம். ஏன்னா முக்கியமானது இந்த இடத்துல வந்து ஒரு 5 ஸ்லோகம் 6 ஸ்லோகம் வரைக்கும் நம்ம வியாசரை பற்றி வரும். அதுக்கப்புறமா தான் வந்து நம்மளுடைய துரோணாச்சாரியோட மகனோட அவருடைய தண்டனை பத்தி அர்ஜுனனும் சரி பகவானும் சரி எப்படி பேசுறாங்கன்றத நம்ம இந்த அத்தியாயம்குள்ள நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வியாச தேவர் வந்து அவர் எப்படி அவருடைய ஜனனம் எப்படிப்பட்ட ஜனனம், அவர் ஏன் அவர் ஜனனம் மறிச்சாங்க அப்படின்றத யாராவது இதுக்கு முன்னாடி படிச்சவங்க தெரியும் ஓரளவுக்கு, அது யாராவது விளக்க முடியுமா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பராசர முனிவர் வந்து சத்தியவதி கிட்ட வந்து கேக்குறாரு, எனக்கு ஒரு மகன் வேணும், அதனால நீ என்னோட வந்து வாழணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவ வந்து கன்னியா இருக்கிறதுனால மறுக்கிறா ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் சொல்றாரு, ஒரு குழந்தை எனக்கு கொடுத்த பிறகு நீ மறுபடியும் கன்னித்தன்மை அடைஞ்சிருவ, அதுக்கான இதை நான் தரேன் அப்படின்னு அவர் சொல்லி என்ன பிற்பாடு சத்தியவதி எடுத்துக்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் பிறக்கிறவர் தான் வந்து வியாசர். அது பிறந்ததுக்கு அப்புறம் அவ வந்து மறுபடியும் பழையபடி கன்னித்தன்மைங்கிறா, என்ன சொல்ல போனா மச்ச கன்னியா இருக்கு, அவளுக்கு வந்து மீன் வாசனை அடிக்கும், அவளுக்கு அது நறுமணம் சுழ்ந்தவளாகவும் மாறிடுவா. அந்த ஒரு வரத்தை வந்து வியாசர் வந்து அவருக்கு கொடுப்பாரு. இது வந்து ஹரிபோல் மாதாஜி நல்லா கரெக்டாக சொன்னீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வியாசரோட அப்பா வந்து பரசர், அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அவர் வந்து அவருடைய வம்சம் எதுல இருந்து வருது அது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது வந்து பகவானுடைய இது 6வது அவதாரம். இது வந்து வியாச பகவான் வந்து பகவானோட 6வது அவதாரமா நம்ம வியாச தேவர் வராரு. ஸோ இதுக்கு வந்து கரு யாரு, இதுக்கு மூல சாரதியும் நம்ம பகவான் தான். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது பராசருக்கு முன்னாடி யார், அவங்க யாரு, அவங்களுடைய யாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தெரிஞ்சாதான் நம்ம வந்து வியாச தேவரை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க புரியும். ஏன்னா வசிஷ்டர் இருக்கார் பார்த்தீங்களா, வசிஷ்டர் வந்து அவங்களுடைய அந்த பரம்பரையில் வரவர் தான் வியாச தேவர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா வசிஷ்டரோட பையன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது சக்திரி அப்படின்ற ஒரு பையன் இருக்காரு. அவரு வசிஷ்டரோட பையன், அவருடைய பையனுக்கு பிறந்தவர் தான் வந்து பராசர். ஸோ அவருக்கு அவருடைய பையன் வந்து வியாசர். வியாசரோட இப்போ பிறப்பு பற்றி மாதாஜி ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஸோ சத்தியவதிக்கும் அவங்களுக்கு பிறந்தவர் தான். ஏன்னா சத்தியவதி வந்து அவங்க அதாவது பராசர் வந்து அந்த அந்த நதிக்கரையாக நடந்து போகும்போது அப்போ வந்து ஒரு அசுரி சொன்னதுனால இது மாதிரி பகவான் வந்து இங்கே அவதரிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல நேரத்தில் யாருமே இல்லைனால அங்கே சத்தியவதியை கொஞ்சம் அவர் கூப்பிட்டு இது மாதிரி கேட்டனால தான். ஸோ அந்த டைம் மட்டும்தான் அவங்க அந்த பிறக்கிற டைம் தான் அந்த ஒரு கன நேரம் தான் அது. அதுக்கப்புறமா அவங்க திருப்பியும் கன்னித்தன்மையை அடைஞ்சிடுறாங்க அப்படின்றத நாம இப்போ மாதாஜி அழகாக சொன்னாங்க. ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா வியாசதேவர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்றத இப்போ ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இனி நம்ம வந்து அவர் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம், வியாசரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன்னா நாரதர் முனிவர் எப்படி எந்த மாதிரி அவதாரம் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் எப்படி குருவாக ஏற்றுக்கிட்டாங்க, இதெல்லாம் வந்து முற்காலத்துல அதாவது முற்பிறவில வியாசதேவர் எப்படி இருந்தாங்க அப்படின்னா நாம இது இனி வரும்போது கொஞ்சமா பார்த்துக்கிட்டே வருவோம். ஃபுல் டீடைலா படிக்கும் போது அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது ஸ்லோகம் ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸ்ரீ ஸ்ரீதர் கூறினார், வேதங்களுடன் நெருக்கமான தொடர்பு கொண்டுள்ள சரஸ்வதி நதியின் மேற்கு கரையில் முனிவர்களின் உன்னதமான செயல்களை உற்சாகப்படுத்தக்கூடிய சம்யாபிராசம் என்னும் இடத்தில் தியான குடில் ஒன்று உள்ளது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பார்த்தீங்கன்னா வேதங்கள் நெருக்கமாக தொடர்பு கொண்டு உள்ள சரஸ்வதி நதி, இந்த சரஸ்வதி நதியில வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து கங்கா எப்படி நம்ம பூலோகத்தில் வந்தது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யமுனா நதி எப்படி வந்தது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரஸ்வதி நதி எப்படி வந்தது, இதே மாதிரி அதே மாதிரி யமுனா நதியிலேருந்து எப்படி தான் நதிகள்லாம் பிரிஞ்சுது அப்படின்றலாம் அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இது இதிகாசங்களே இருக்கு, புராணங்கள் நிறைய படிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சரஸ்வதி நதியில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு லீலா இருக்கு. ஆனா யமுனா நதியில வர காரணமே யாருன்னு சொல்ல முடியுமா? நீங்க நம்ம முன்னாடி படிச்சிருப்பீங்களே. ஏன்னா கங்கா நதி எப்படி வந்ததோ யமுனா நதி வந்தது காரணம் யாருன்னு சொல்ல முடியுமா? கங்கா நதி வந்து பகவான் கிருஷ்ணரோட பாதத்துல இருந்து வந்து பூமிக்கு வந்து சிவபெருமான் தலையில தாங்கி பின்னாடி பூமிக்கு வருது. அது வந்து ஒரு மகா ஒருத்தரோட தவம்
ஓகே மாதாஜி, ஹரே மாதாஜி, ஹரே கிருஷ்ண மாதாஜி. அதாவது யமுனா நதி வர காரணமே என்னன்னா, நம்ம ராதாராணி, நம்ம ராதிகா தேவி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களதான் வந்து யமுனா நதி வர காரணமே. ஏன்னா அவங்க என்ன வந்து, நான் பிறவி எடுக்கணும், கனகவல்லி தாயார் என்ன கேட்டாங்க, நம்மளுடைய ஆதி அந்தமா இருக்காரு பரமாத்மா கிட்ட கேட்டாங்க, எனக்கு வந்து நான் வந்து பிறவி எடுக்கணும்னா கண்டிப்பா எனக்கு யமுனா நதி வேணும் அப்படின்னு கேட்டனாலதான் வந்து பகவான் வந்து யமுனா நதியை உருவாக்குனாரு. அதனாலதான் வந்து யமுனா நதியில தான் ராதிகா வந்து தாமரை பூல அழகா வந்து வீட்டு இருந்தாங்க அப்படின்றது நம்ம வேதங்களை சொல்லுது. ஸோ அதுல அந்தல ராதிகாராணி அந்த யமுனா நதியில அந்த நதியில தான் அவங்க மிதந்து வருவாங்க. அப்பதான் வந்து அவங்க தாயார் தந்தையார் பார்த்து எடுத்து அவங்கள வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது ஒரு ஸ்டோரி, அது ஒரு இதாக போவோம். யமுனா நதி வர காரணமே வந்து ராதிகாராணி தான், அது நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சரஸ்வதி நதிக்கும் ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கு, இதுவும் பகவானுக்கு தொடர்பு உள்ளதுதான் இது. ஏன்னா நிறைய அந்த கங்காலேருந்து வர பிரிஞ்சு வர நதிங்கள்லாம் எப்படி பார்த்ததுன்னு ஒரு ஒரு ஸ்டோரி நிறைய சொல்லலாம். அழகானந்தா இருக்கு, நிறைய அழகானந்தாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நதியெல்லாம் அவ்வளோ அழகா போவோம், அந்த நதிகளை பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கும். அதேமாதிரி சரஸ்வதி நதியெல்லாம் வந்து ரொம்ப, அந்த நதியில வந்து தண்ணி எடுத்து நம்ம தலையில தெளிச்சாவே போதும் அவ்வளோ புண்ணியங்கள் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி இடத்துல நதியில வந்து தேர்ந்தெடுத்தது தான் நம்முடைய வாசுதேவர் அங்க வந்து தேர்ந்தெடுத்து அங்க ஒரு குடியில அமைச்சிருக்காங்க. அந்த குடியில வந்து தான் அங்கிருந்து வந்து தான் எதுவா இருந்தாலும் அவரு தியானம் பண்றது, எந்த ஒரு இது அந்த தண்ணி எடுத்து மேல தெளிச்சிட்டு கங்கா நதியில் எப்படி நம்ம இப்போ நம்ம புனிதம் அடைகிறோமோ அந்த சரஸ்வதி நதியிலேருந்து அந்த நீர் எடுத்து மேலப்பட்டு அவர் எல்லாமே எழுது, இந்த பாகவதம் எழுதுறத கூட வந்து அங்க வச்சுதான் அவர் எழுத ஆரம்பிச்சாரு அப்படின்றத நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. மூணாவது ஸ்லோகம் மாதாஜி, யாராவது புரியுங்க. ஸ்ரீல வியாசதேவர் அந்த இடத்தில் சிறு பழமரங்களால் சூழப்பட்டிருந்த அவரது சொந்த ஆசிரமத்தில் நீரை தொட்டு தன்னை தூய்மைப்படுத்தி கொண்ட பின் தியானம் செய்வதற்காக கீழே அமர்ந்தார். ஹரே கிருஷ்ணா. இப்ப நாம வந்து இந்த தியானம் பண்றதை பத்தி நாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லைங்களா, ஆறாவது அத்தியாயத்துல மகாபாரத பகவத்கீதையில ரொம்ப அழகா சொல்லப்பட்டது. சோ அந்த மாதிரி தியானம் அமைச்சு அவர் என்ன பண்றாரு, அவருடைய குரு யாரு, வியாசரோட குரு யாரு, நாரதர் முனி. சோ அவர் அழகா அவருடைய அறிவுரையை கேட்டு அந்த நதிக்கரை ஓரத்துல குடியில அமைச்சு அந்த குடியில எப்படி ஆசனம் அமைக்கிறது அமைச்சு அங்கிருந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த இடத்துல இருந்துதான் இந்த பாகவதத்தை அவர் எழுத ஆரம்பிச்சாருன்றத நாம் இருந்து புரிஞ்சுக்கலாம். இந்த சிறு பல மரங்களையும் சூழப்பட்டிருந்து அவரது சொந்த ஆசிரமம், ஆசிரமம்னா வந்து முக்கியமான விஷயங்கள் சொல்லலாம். ஆசிரமத்துல வந்து நாம வந்து வர்ணாசிரம தர்மம் ஒன்று சொல்றோம் பாத்தீங்களா, இதுல இருந்து வந்ததுதான். நாம வந்து ஆசிரமம்னா எல்லாம் நாம் நினைப்போம் எல்லாம் வந்து, அதாவது எப்படி சொல்ல வருதுன்னா, பிரம்மச்சாரிகள் அப்புறம் வந்து ஒரு புனிதர்கள் சித்தர்கள் இவங்க வாழ்ற இடம் தான் ஆசிரமம் நம்ம சொல்லுவோம். ஆனா பக்தர்கள் எங்க பகவானுடைய அன்னனைய பக்தியில தூய பக்தியில தன்னனூறு பாதி பக்தியில யாரெல்லாம் பக்தி கொள்றாங்களோ அவங்க எங்கெல்லாம் வாழறாங்களோ அதெல்லாம் ஆசிரமம் தான். இப்ப நாம வாழறது நம்ம இதயத்துல பகவான் வீட்டு இருக்கிறார், எல்லா இதயத்திலையும் வீட்டு இருக்கிறார். அப்ப நாம யாரு, நாமளும் ஒரு கோவில் தான், நமக்குள்ள இதயத்துல பகவான் இருக்காரு. அதே மாதிரி அடுத்தவங்களும் இதயத்திலையும் பகவான் இருக்காங்க. அப்போ நாம அவங்களையும் ஆசிரமமா சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய நடவடிக்கை இதிலே வந்து பாத்தீங்கன்னா வியாச தேவரோட நடவடிக்கை இருக்கு. அதே மாதிரி எவ்வளவு பிராமணர் இருக்காங்க, எவ்வளவு பெரிய பெரிய ஆச்சாரிகள்லாம் இருக்காங்க, ஆனா ஒரு சில ஆச்சாரிகள் மட்டும்தான் நம்ம ரொம்ப பிரபலமா வருவாங்க. காரணம் அது பகவானோட தூய அன்னனி. ஆனா அதுக்காக வந்து மத்தவங்களை வந்து நாம குறை சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்களுடைய லிமிட் அவ்வளவுதான் இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அது மாதிரி பார்க்க போனா இந்த வியாச தேவர் எப்படிப்பட்டவர்ன்றத நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா பகவானுடைய நேரடி அவருடைய அவதாரத்துல வந்ததுனாலதான் நம்ம இதுல ரொம்ப நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஆசிரமம் அமைக்கிறது வந்து எல்லாரும் அமைக்க முடியும்ன்றதான் நம்மளுடைய வைணவத்துல அழகா சொல்லப்பட்டுள்ளது. எல்லாருமே யாரெல்லாம் பகவானுக்கு பக்தி செய்யறாங்களோ, பக்தர்கள் பக்தி செய்யறாங்களோ, அவங்க இருக்கிற இடம் ஆசிரமம். அதுதான் நாம இருக்கிற இட கோவில எப்படி நம்ம சுத்தப்பத்தி நம்ம சுத்தமா வச்சுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம மனசையும் சுத்தமா வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம பகவான் நம்ம எல்லா இதயத்திலும் விட்டு இருக்கிறார் பரமாத்மா. அப்ப நாம வந்து மனசை சுத்தம் படுத்திருக்கணும். எந்த ஒரு பௌதிகமான விஷயங்களை நாம்
ஈடுபட்டிருந்தாலும் அன்னன்னைக்கு அந்தந்த பௌதிகமான விஷயத்தை நாம் பகவானுக்கு தியாகம் பண்ணினோம். தியாகம் பண்ணிட்டு நாம் அடுத்த வேலையை போகும்போது மறுநாள் நம்ம இன்னும் நம்ம நல்லா பிரைட்டாக வருவோம் அப்படின்ற அந்த கொள்கையோடு நம்ம வேதங்கள் எப்படி சொல்லப்பட்டது அந்த மாதிரி ஆசிரமம்ன்றது அது பிரம்மச்சாரிகளோ இல்லை துறவரம் போகிறவங்களோ இருக்கணும், அந்த இடம் தான் ஆசிரமம் கிடையாது, நம்ம வீடும் ஆசிரமம் தான். நாமும் மனதில் நம்ம பகவான் இருக்கனால நாமும் ஆசிரமம் தான். அப்போ ஆசிரமம்னா எப்படி இருக்கணும், புனிதத்தன்மையோடு இருக்கணும். அப்போ நாம புனிதத்தன்மையோடு இருக்கணுன்றதான் நம்ம இதுலேருந்து புரிஞ்சிக்கலாம். அந்த நீரை தொட்டு அதாவது கங்கை அதை யமுனா நதியை சாரி சரஸ்வதி நதியை தொட்டு அந்த அதை வந்து எப்பவுமே வந்து அவர் காலையில் எழுந்த உடனே அவர் என்ன பண்ணுவார், நம்ம எல்லா பிராமணர்களும் என்ன செய்வாங்க, அதே தான் அழகாக அவர் பண்ணிட்டு அந்த நீரை தொட்டு அவர் புனிதம் அடைத்து கொண்டு தான் அடுத்து தியானம் பண்ண ஆரம்பிப்பார் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். அதுக்காக நாம போய் எங்கே போய் ஒரு ஒரு காட்டுலையும் போய் ஒரு நதிகரையுமா இருக்க முடியும், அதெல்லாம் தேவையில்லை. அதுதான் நாம சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அழகா சொன்னார், நம்ம கீர்த்தனம் பண்ணிட்டு நாம என்ன பண்ணலாம், ஒரு அழகா ஒரு கப்புல தண்ணி எடுத்து அதை நீ கங்கா தேவிக்கும் யமுனா நதிக்கும் சரஸ்வதி நதியும் வேண்டிக்கிட்டு அந்த நீரை வேண்டிக்கிட்டு நீங்க தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு அந்த சாஸ்திர பிரகாசம் செஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணாவே போதும், வீட்டுல இருந்தாவே போதும், அதுவே ஆசிரமம் தான். ஸோ அந்த மாதிரி நாம வந்து பகவானுக்கு அன்னனைய பக்தியில செய்யறது ரொம்ப சால சிறந்தது அப்படின்றது எடுத்துக்கலாம். இதுதான் வேதத்திலையும் சொல்லப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நாலாவது ஸ்லோகம் படிக்கிற யாராவது. இவ்வாறாக அவர் எவ்வித பௌதிக கலகமும் இல்லாமல் தமது மனதை பக்தி தொண்டில் பக்தி யோகத்தில் முழுமையாக ஈடுபடுத்தி நிலை பெற செய்தார். இதனால் அவர் பூரணமான முழுமுதற் கடவுளையும் அவரது முழு கட்டுப்பாட்டில் உள்ள அவருடைய பகிரங்க சக்தியும் கண்டார். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லிக்கலாம் பாருங்க, அவர் எல்லாவித பௌதிக கலங்கம் இல்லாமல் அப்படின்றாங்க, அதாவது எந்த ஒரு பௌதிகமான கலங்கள் இல்லாமல் இருக்காங்க அப்படின்போது எனது மனதில், அதாவது பகவான் தமது மனதில் பக்தி தொண்டில் பக்தி யோகத்தில் முழுமையாக ஈடுபடுத்தி நிலைபெற செய்தார் அப்படின்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பகவானுடைய பக்தி சக்தி வந்து சொல்றாங்க, எத்தனை சக்தி இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா பகவானுடைய சக்தி? அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, அப்புறம் சொன்னீங்க நடுத்தர சக்தி. சோ இந்த மூணு சக்தி, இந்த மூணுமே வந்து என்னென்ன இதுல நம்ம செயல்படுதுன்னு சொல்ல முடியுமா, விளக்க முடியுமா? பகிரங்க சக்தி தான் உலகம் படைக்கிறது, உலகில் நடக்க பௌதிக எல்லாமே பகிரங்க சக்தி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. நடுத்தர சக்திங்கிறது தெய்வ சக்தி, அதாவது நம்ம உணரக்கூடியதுதான் அந்தரங்க சக்தி, பக்தர்களால் உணரப்படுவதுதான் அந்தரங்க சக்தி. ஹரே கிருஷ்ணா. இன்னும் தெளிவுபடுத்தல. அந்தரங்க சக்திங்கிறது பகவான் வந்து அவதாரங்கள்ல அதுதான் அந்தரங்க சக்தி. நடுத்தர சக்திங்கிறது நாம தான் உயிர் வாழிகள் அனைவரும் நடுத்தர சக்தி. பௌதிக சக்திங்கிறது இந்த பகிரங்க சக்திங்கிறது இந்த இயற்கையான பௌதிக உலகம். ஓகே ஓகே ஓகே. இப்போ மாதாஜி ஒரு அளவுக்கு கரெக்டாக சொன்னாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா பகிரங்க சக்தியை கண்டார், அதாவது பார்த்தீங்கன்னா பூர்ணமான சக்தியை வந்து பகிரங்க சக்தி, இந்த சக்தியை வேறெல்லாம் கட்டுப்பாட்டில் அவருடைய சக்தியை கண்டுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அனநய பக்தின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதாவது முக்குணங்கள் சாராமல் இருக்கிறதுக்கு. இப்போ நாம சத்துவ குணத்தில் நம்ம எல்லாமே இருக்கிறோம் இல்லைங்களா, எல்லாருமே நாம வந்து எல்லாமே வந்து அன்னனைய பக்தியில இன்னும் நம்ம போல, ஏன்னா பக்தி வந்து அந்த மாதிரி இது, அது ஒரு நாமெல்லாம் ஒரு சின்ன கடுகு தான் நாம பண்ணிட்டுருக்கிறோம், ஆனா கடுகை விட இன்னும் கடுகு அதை விட சின்னதாக நாம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா யாருமே இன்னும் வந்து நாம வந்து அன்னனைய பக்தியில இன்னும் பூர்ணமா நாமும் இன்னும் போல, நாம எல்லாமே சத்துவ குணத்துல தான் இருக்கும். அடுத்த பிறவியாவது பகவானே எனக்கு முத்தி கொடுக்கறதுக்கு வழியை பண்ணுங்க அப்படின்னாமோ இப்போ எல்லாமே இப்போ நாம இந்த பாகவதம் படிக்கிறோம், பகவத்கீதை படிச்சு நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால இந்த பகிரங்க சக்தியை கண்டவர்கள் யார் கடமைகளை
அப்புறம் ஜபம் இன்னைக்கு வந்து ஒரு இன்னைக்கு ஏகாதசி விரதம் பா நல்லா சூப்பரா இன்னைக்கு பகவானுக்கு நான் பக்தி பண்ணிட்டேன் அப்படின்னு திருப்தி அடைகிறாங்க பாத்தீங்களா. அந்த திருப்தி தான் என்னைக்குமே இருக்கக்கூடாது. இப்ப நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், என்னுடைய நல்ல காரியம் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், திருப்தியா இருக்கு அப்படின்றாங்க பாருங்க. அவன் தான் சத்துவ குணம், அவங்க தான் சத்துவ குணத்துல இருக்காங்க. அப்ப சத்துவ குணத்தோட குணங்கள் எப்படி இருக்கும், அவங்க கண்டிப்பா பகவானுக்கு காலையில அன்னநேய பக்திக்கு நம்ம எப்படி எல்லாம் பண்ணணும், பகவானுக்கு சாதன பக்தி மூலியமா பகவானுக்கு பக்தி பண்ணிட்டு நாமும் நெய்வேத்தியம் பண்றோம், எல்லாம் ஜபம் பண்றோம், எல்லாம் செய்யறோம், நாம செஞ்சுட்டு என்ன பண்றோம், அதை திருப்தி அடைகிறோம். அந்த அதே மாதிரி இந்த பாகவதம் படிக்கிறோம், வேதங்களை படிக்கிறோம், இந்த ஞானத்தை நம்ம விருத்தி அடைகிறோம். விருத்தி பண்ணிட்ட பிறகு என்ன ஆகும், நாம பண்றீங்கன்னா அதுல ஒரு திருப்தி அடைகிறாங்க பாத்தீங்களா, அவங்கதான் வந்து சத்துவ குணத்துல இருக்கிறாங்க. சோ அந்த சத்துவ குணத்துல இருக்கும் போது என்ன ஆகும், நம்ம அதே ஃபாலோ பண்ணிட்டு போனோம் என்ன ஆகும், அப்போ முக்குணங்களும் நாம சம்பந்தப்பட்டிருப்போம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதனாலதான் இந்த முக்குணங்களை இருக்கவே கூடாது, இந்த சக்தி இந்த சத்துவ குணத்தோட நம்ம இருக்கக்கூடாது. அதுக்குதான் நாம என்ன பண்ணணும், பகவானுக்கு பக்தியில அன்னநேய பக்தியில நாம பண்ணணும், சாதன பக்தி மூலியமா இருந்து அப்படி அன்னநேய பக்தி போகும்போது தன்னுரை பாதை படும்போது அப்போ நாம பிரம்ம நிலையை அடைகிறோம். பிரம்ம நிலையை அடையும் போது பகவானுக்கு நாம பக்தியில போறோம். இந்த பக்தியை தான் வந்து நாம பகிரங்க சக்தியில நாம மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதாவது பகவானுடைய ஒரு ஒரு சக்தியை நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ரங்க சக்தியில பண்ணும்போது எப்படி நாம நடுத்தர சக்தியில எப்படி பகவானை நாம இது பண்றோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இது மாயத்தால கண்ட்ரோல் பண்றதுதான் இந்த முக்குணங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சோ இந்த சக்தி மூலமா இந்த மாய சக்தி தான் வந்து அந்த ரங்க சக்தி, அதாவது பகவானுடைய அதாவது பாத்தீங்கன்னா பகிரங்க சக்தி தான் வந்து பகவானுடைய மாய சக்தியில வருது. சோ அந்த சக்தியில இருந்து நாம வெளியே வரணும், வெளியே வந்து நாம அந்தரங்க சக்தி மூலமா பகவானுக்கு பக்தி செய்யணும்ன்றதை நாம இதில் புரிஞ்சுக்கலாம். இன்னும் போக போக அதை பத்தி நம்ம விரிவா படிக்கலாம். அஞ்சாவது ஸ்லோகம் மாதாஜி. ஜீவராசி ஜட இயற்கையின் முக்குணங்களுக்கும் மேம்பட்டவன் என்ற போதிலும் இந்த பகிரங்க சக்தியின் காரணத்தால் தன்னை பௌதீகத்தின் ஒரு விளைபொருள் என்று எண்ணுகிறான். இதனால் அவன் பௌதீக விளைவுகளின் துன்பங்களுக்கு ஆளாகின்றான். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இதுதான் இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த ஜட உடல் ஆனா பகவான் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சராசரங்களையும் படைச்சிட்டு இந்த இயற்கையும் படைச்சிருக்காரு, ஆன்மீகத்தையும் படைச்சிருக்காரு, ரெண்டு உலகத்தையும் படைச்சிருக்காரு. படைச்சிட்டு நாம என்ன பண்றோம், ஜட உடல்ல இருந்துகிட்டு இந்த ஜட சக்தியை நாம இயற்கையை நாம அனுபவிக்கிறோம். அனுபவிச்சுட்டு நமக்கு பக்தியை பண்றது கிடையாது, பக்தியை பண்ணாலும் பூர்ணமா பண்றது கிடையாது. ஏதோ நம்ம கடமைக்கு வந்திருக்கோம், பகவானுக்கு நாம பக்தி பண்றோம், பாகவதம் பாக்குறோம், பாகவதம் கேட்கிறோம், படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அதோட நிறுத்தினோம். ஆனா அது செயல்படுத்தணும், அதாவது எண்ணமும் செயலும் ஒரே மாதிரி இருக்கணும். எண்ணம் மட்டும் இருந்தா மட்டும் போட செயல் வேற மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் எல்லாரையும் குறிப்பா சொல்லல, இப்ப நான் இங்க கலியுகத்துல இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் நடக்கும். இப்ப பாகவதம் கேட்கிறோம், நல்லா தூய்மையா பாகவதம் கேட்கிறோம், நல்லா காது குடிச்சா கேட்கிறோம், கேட்டு முடிச்ச உடனே அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம், நம்ம செயல் வேற மாதிரி போகும். அது வேற மாதிரி, அது இது கலி, இது கண்டிப்பா அந்த மாதிரி போகும். அது ஆனா அந்த இதுல வந்து நம்ம போக கூடாது. அதாவது பகவானோட நம்ம உணர்விலே இருக்கணும், நாம வந்து உணர்வு இருந்தாதான் நாம வந்து அன்னநேய பக்தியில போக முடியும். அப்போ இந்த பகிரங்க சக்தியில இருந்து நாம வீண்டு வர முடியும் அப்படின்றா. அதுதான் சொல்ல வருது, ஜீவராசிக்கு ஜட இயற்கையின் முக்குணங்களுக்கு மேற்பட்டவன். எல்லா ஜீவராசிகளுமே இந்த 400,000 ஜீவராசிகளுக்கு பாத்தீங்கன்னா, அந்த 400,000 மனித பிறகு ஜீவராசிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜடம் அந்த முக்குணங்கள்ல மேற்பட்டவங்க தான். ஆனாலும் இந்த கலியில வந்து இந்த பகிரங்க சக்தியினால் தன்னை பௌதீக விலை பொருளா அவன் எண்ணுகிறான் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால அவன் பௌதீக விலைகள் துன்பம் ஆளுகிறான் அப்படின்னு பண்ண. நாம வந்து எந்த நேரத்திலுமே நாம அன்னநேய பக்தியில நாம நம்ம நடைமுறையில கொண்டு வரணுமே தவிர, நாம பௌதிகமான விஷயத்தை நம்ம பண்றோம்னா நம்ம முடியாது. அதுதான் சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அழகா சொன்னாரு, இதுல நீங்க வந்து இந்த இடத்துல இந்த காலகட்டத்துல நீங்க இந்த மாதிரி விரதம் இருக்கிறது, ரெண்டாவது இந்த யக்கியம் பண்றது, யாகம் பண்றது, கோவில போய் இதை ரொம்ப இதா பண்றது, அந்த மாதிரிலாம் நீங்க செய்யாம வீட்டுல இருந்தே பகவானுக்கு ஜபம் பண்ணுங்க, கீர்த்தனம் பண்ணுங்க, பகவானுக்கு செய்யுங்க, புனிதத்தாலத்துக்கு போங்க, இல்லைன்னு சொல்ல வேணான்னு சொல்லல அவரு. ஆனா அது ரொம்ப ஒரு லிமிட்டா இருங்க. கலியுகத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும்ன்றத அழகா 500 வருஷத்துக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அழகா சொல்லுகிறார். அவரை பத்தியும் நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் இதுல படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. இந்த பௌதிக விலகல இருந்து நம்ம கண்டிப்பா விலகணும்னா இந்த பகிரங்க சக்தியில இருந்து நம்ம வெளியே வரணும். ஹரே கிருஷ்ணா. இதாஜி பிரபு ஜீவராசிகளின் துன்பங்களை பக்தி தொண்டுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் முறையால் குறைத்து விட முடியாது, முடியும். ஆனால் மக்கள் இதை அறிந்திருக்கவில்லை. எனவே கற்றுணர்ந்தவரான வியாசதேவர் பரம சத்தியத்துடன் தொடர்பு கொண்டுள்ள இந்த வேத இலக்கியத்தை தொகுத்தார்.
ஹரே கிருஷ்ணா. அதாவது பௌதீக ஜீவராசி துன்பங்களை, அது இப்ப நம்ம மெயினா தான். ஏன்னா இந்த கலிகாலத்துல வந்து அழகா வியாசதேவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அவர் ஏற்கனவே வந்து பகவான் தான், அவரு பகவானோட அவதாரம் தான். ஆனா கலிகாலத்துல இந்த மாதிரிலாம் நடக்கும் தெரிஞ்சுதான் அழகா வந்து, ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன வேதங்கள் இருந்து நம்ம யாருக்கா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. வியாச பகவான் வந்து தான் நமக்கு என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, அவர் மட்டும் இந்த வேதங்களை நம்ம கொடுக்கலன்னா நம்ம சனாதன தர்மமே எந்த மூளைக்கு போயிருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்தவங்க எல்லாமே நம்ம வெளிநாட்டுக்காரங்க வந்து நம்மள வந்து ஆட்கொண்டு எல்லா கோவிலையும் எல்லா இதிகாசங்களையும் கழிச்சிட்டாங்க. ஆனா பகவான் வந்து அழகா இது வேதங்களை கொடுத்துருக்காரு. 108 உபநிஷங்களை கொடுத்து, 18 புராணங்களை கொடுத்து, 4 விதமான வேதங்களை எல்லாமே வியாசர் எழுதினார். நாம தான் என்ன பண்ணிருக்கோம், நாம வந்து 4 சம்பிரதாயத்தை உருவாக்குனார் பகவான். ஆனா அந்த சம்பிரதாயத்தை அவங்கவுங்க மனம் போன போக்குல பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய பிரம்மகவடிய சம்பிரதாயம் பாத்தீங்கன்னா ரொம்ப புனிதமான சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்துல ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர். ஆனா ஸ்ரீ சம்பிரதாயத்தை நான் மற்ற சம்பிரதாயத்தை குறை சொல்லணும்னு சொல்ல வரல. ஆனா ஒரு ஒரு சம்பிரதாயத்தையும் ஒரு ஒரு ஃபாலோ அப்ல போயிட்டு இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க மனுஷங்களை இவன் வந்து இந்த பிராமணன் வந்து உயர்ந்தவன், அந்த பிராமணத்துக்கு இந்த சூத்திரம், அந்த இப்படி இப்படி நாமளே வந்து பிரிச்சு வச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து கலிகாலத்துல நடக்கும்ன்றதுதான் நம்முடைய வியாசதேவர் அழகா நம்மளுக்கு பண்ணிருக்காங்க. அதாவது ஜீவராசிகள் துன்பங்களை பக்தி தொண்டு நேரடியாக தொடர்பு கொள்ளும் முறையெல்லாம் குறைந்து விட முடியும். ஆனால் மக்களை இது அறிந்திருக்கவில்லை. எனவேதான் கற்றுணர்ந்தரான வியாசதேவர் பரமசக்தியுடன் தொடர்பு கொண்டுள்ள இந்த வேத இலக்கியத்தை தொகுத்தார். முக்கியமா நம்ம ஆனா நாம என்ன பண்றோம், வேதத்தை படிச்சுக்கிட்டு நான் உயர்ந்தவன், நான் பிராமணன், நான் வந்து சித்த சூத்திரன் இப்படின்னு சொல்லிட்டு நாமளே அதை வந்து மிகப்படுத்தி பேசிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிராமணோட கொள்கை நம்ம தெரியும் இல்லைங்களா, அவங்க 4 விதமான கடமைகள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ அந்த 4 விதமான கடமைகளை இப்போ யாராவது பிராமணன் யாராவது ஃபாலோ பண்றாங்களா, யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களா? ஏதோ ஒரு அரிதான ஒரு விஷயம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா பிராமணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நதியே தாண்டக்கூடாது. ஒரு நதியை தாண்டினாவே அவனுடைய பிராமணனோட கொள்கை மாறிடுதுன்னு அர்த்தம். ஆனால் இப்போ 7 கடவுள் தாண்டி போகிறாங்க, அவங்க வந்து இது பண்ண போகிறாங்க. ஏன்னா பகவானுக்கு பக்தி செய்கிறது மட்டும்தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்கணும். ஆனால் பிராமணன் பண்ணுறாங்களா? கிடையாது. சத்திரி என்ன பண்ணுறான்? ஏடாகுடமாக பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு நாட்டை காப்பாற்றணும், நாட்டு மக்களை குடிமக்களை காப்பாற்றணும்னு இருக்காங்களா? அவங்களும் கிடையாது. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பான வழியில் அவன். இதுதான் வந்து கலிகாலத்தில் இந்த மாதிரிலாம் நடக்குன்றதான் நம்மளை வந்து இப்போ வியாசதேவர் ரொம்ப அழகாக நமக்கு அந்த 104 உபதேசங்களை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஒரு ஒரு உபதேசங்களை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். ஆனால் நம்ம படிக்கிறோமா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பாகவதம் மட்டும் கேட்குறோம், பகவத்கீதை மட்டும் படிப்போம், அவ்வளோதான். சில ஒரு சிலர் மட்டும்தான் வந்து எல்லா புராணங்களையும் படிக்கும். ஆனால் நம்ம சைத்தன்ய நம்மளுடைய பிரபுபாதா வந்து இந்த பாகவதமும் பகவத்கீதை மட்டும் படித்தா போதும்னு சொல்கிறாங்க. அதுதான் உண்மை, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஏன்னா பாகவதமும் பகவத்கீதையும் பார்த்தீங்கன்னா அவரே சைத்தன்யம் நம்முடைய பிரபுபாதாவே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா உபநிஷங்கள்லேருந்து எடுத்து தான் நான் வந்து மொழிபெயர்ப்பை நான் கொடுத்துருக்கேன், பொருள் உரையை கொடுத்துருக்கேன்னு அவர் அழகாக சொல்கிறாரு. ஆனால் அது மாதிரி நம்ம படித்து அதை ஃபாலோ பண்ணிக்கணும். எல்லா வேதங்களையும் படிக்கணும், நிறைய உபநிஷங்களை படிங்க, படிச்சுக்க நிறைய விஷயங்கள் தெரியும். அப்போ தான் நாம நாம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனை நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்றத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதுதான் வியாசதேவர் ரொம்ப அழகா வந்து நமக்கு இந்த வேதத்தை கொடுத்துருக்காங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி, 7வது ஸ்லோகம் படிங்க. ஹரே கிருஷ்ண மாதா. பிரபுஜி, இந்த வேத இலக்கியத்தை கேட்பதாலேயே பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணருக்கு உன்னத அன்பு தொண்டு செய்யும் உணர்வு உடனடியாக ஏற்பட்டு வருத்தம், மாயை மற்றும் பயம் என்னும் நெருப்பை அது அணைத்து விடுகிறது. ஒரு நெருப்புன்னா எப்படி இருக்கும், உடனே எதை எப்படி அணைக்க முடியும், தண்ணி ஊத்தி தான் அணைக்க முடியும் இல்லைங்களா? சோ அது மாதிரிதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது ஜடஸ் அதாவது இயற்கையை நாம அனுபவிக்கிறோம். அனுபவிச்சுட்டு நாம அதை வந்து எப்படி நாம அதுக்கு நெறிப்படுத்தணுமோ அந்த மாதிரி நம்ம நெறிப்படுத்தணும். அது நெறிப்படுத்துறது காரணம்னா நம்ம வேதங்கள் தான். அதுதான் வியாசர் அழகா வந்து இந்த வேதங்களை நமக்கு அழகா கற்றுக் கொடுத்துருக்காரு. எப்படி நாம வந்து நெருப்பை எப்படி நீரால அணைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம இந்த பௌதிகமான பந்தப்பட்டு இருக்கிறதுல வேதத்தால மட்டும்தான் நாம் அழிக்க முடியும் அப்படின்றத நம்ம இருந்து புரிஞ்சிடும். அதுதான் அன்பு தொண்டு எப்பவுமே உணர்வோட பகவானோட கிருஷ்ண பகவானோட உணர்வோட நாம எதுவுமே செயல்படுத்தணும். எது பேச்சிலும் சரி நடவடிக்கையிலும் சரி எதுவா இருந்தாலும் அதாவது சொல்லுவாங்கல்ல எண்ணம் ஒண்ணு செயல் ஒண்ணு ரெண்டுமே ஒன்னா இருந்தாதான் நாம அன்னனைய பக்தியில பண்ண முடியும். ரெண்டுமே மாறி மாறி இருந்ததுன்னா நாம அதை செயல்படுத்த முடியாது அப்படின்னு திரும்ப திரும்ப அதான் சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. 8வது ஸ்லோகம் மத்திஜி. மாமுனிவரான வியாசதேவர் ஸ்ரீமத் பாகவதத்தை தொகுத்து அதில் உள்ள பிழைகளை திருத்திய பின்
ஏற்கனவே தன்னுணர்வு பாதையில் ஈடுபட்டிருந்த அவரது சொந்த மகனான ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமிக்கு அதை கற்பித்தார். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப சுக கோசாமி கிட்ட வரலாம். இப்ப சுக கோசாமி வந்து யாருன்னு சொல்ல முடியுமா? அவருடைய ஜனனம் யாராவது சொல்ல முடியுமா? வியாசதேவருடைய சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. வியாசதேவரோட பெயர் அவன் கோஸ்வாமி சுகதேவர். சுகதேவர் வந்து வியாசதேவருடைய பையன். பையன் வியாசதேவரோட பையன். அதாவது பார்வதியும் சிவனும் கதையை சொல்லிட்டு இருக்கும் போது பச்சை கிளியா இருக்கிற அவர் வந்து என்ன பண்றாரு, யாரும் இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு, கேட்டுட்டு இருப்பாரு. அத கொஞ்ச நேரம் கழிச்சு பார்வதி தாயார் வந்து உறங்கிடுவாங்க. அப்ப வந்து இந்த கிளி வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கு, அப்ப இங்க யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரர் தேடுவாரு. தேடும் போது வியாசருடைய மனைவி வயிற்றுக்குள்ள போய் பூந்துப்பாரு. யாரு? சுகர் கோசாமி. அங்கிருந்து வெளியவே வர மாட்டாரு. அவர் ரொம்ப நாளா அந்த வியாசதேவர் வயிற்று அந்த தாயாருடைய வயிற்றிலேயே இருப்பாரு. இருக்கும்போது அதுக்கப்புறமா தான் சரி நான் ஒன்னும் எதுவுமே பண்ண மாட்டேன், நீ வந்து வெளியே வந்துடு அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவங்க வந்து பிரசவத்துல குழந்தைய பெற்றிருக்கிறாங்க. இதுதான் கதை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அதாவது சுகரை பத்தி சொல்லியிருக்கீங்க. அதாவது பாத்தீங்கன்னா சுகர் வந்து எத்தனாவது வியாசதேவருக்கு வந்து எத்தனாவது பையன்? சுகருக்கு எத்தனை பசங்க இருக்காங்க? யார் சாரி, வியாச பகவானுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க? இவர் எத்தனாவது பையனா பிறந்திருக்காரு? கடைசி பையனா பிறந்த. எத்தனை பசங்க? அவருக்கு பாண்டுவுடைய அப்பா அவங்க அந்த வம்சத்துல ரெண்டு பசங்க பிரபு, மூணு விதுரரோட சேர்த்து இவர் ஒருத்தர் நாலுங்களா? இல்ல இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா வியாசர் பகவானுடைய பசங்க எத்தனை பேருங்க? சுகர் வந்து எத்தனாவது பையனா வராரு தெரியுமா? ஓகே, ஹரே கிருஷ்ணா. இது இல்ல, அதாவது அவருக்கு பசங்க வந்து வியாசர் பகவானுக்கு நாலு பெண்கள், நாலு பசங்க இருக்காங்க. அதுல நாலாவது தான் சுகரா வராரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆமா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் பையன் வந்து சுமந்தன், அப்புறம் வந்து நமினி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பைலன். இவங்க மூணு பேர், அதுக்கப்புறமா தான் சுகர், இவங்க நாலாவதா வராங்க. ஏன்னா அதுக்கு மூணு பேர் முன்னாடி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மூணு பேர் ஸ்டோரிய சொல்றதுக்கே அது பெரிய ஒரு இது. அது அந்த மூணு பேரோட கதை சொல்லணும்னா ரொம்ப நல்லா இருக்கும் அது. ஆனா அவங்க ஏன் அந்த இது ஜனனம் வந்தாங்க, ஏன்னா அவங்கள பத்தி எந்தத்துலயும் நம்ம குறிப்பிட்டு நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சம்பிரதாயத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்காங்க அவங்க. நான் மூணு பேரையும் பத்தி நாம சுகரை பத்தி தான் நாம படிக்கிறோம். ஏன்னா அது இப்ப டைம் இல்லமா மாதாஜி, நான் பொறுமையா சொல்றேன். திருப்பியமா சுமந்தன், சுமந்தன்ன்றது ஃபர்ஸ்ட், அவர் தான் மூத்தவர். அவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா ஸ்ரீ சம்பிரதாயத்துல அவரை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அவருடைய இதுல வந்து வரவங்க ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இருக்காங்க. அந்த அவருடைய வம்சங்களை பாக்குறோம். அப்புறம் நெமினி, நெமினின்றன்னு ஒருத்தர் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பைலன் மூணாவதா வர்றாரு அவரு. ஸோ இது நாலாவதா வந்து சுகரா வர்றாரு. சுகர் வந்து பாத்தீங்கன்னா அவருடையதான் பிரம்ம கவடியால இருந்து ரொம்ப சிறப்பா, ஏன்னா அவர் வந்து பாகவதத்தை அவர் வந்து கட்டறிந்தனாலதான் வந்து நாம் அவரை பார்த்து. ஏன்னா சுகர் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாள் வயிற்றுல இருந்தார் அவங்க தாயோட வயிற்றுல, எப்படி நாம பரிசித்து மகாராஜா எப்படி அவரை வந்து உத்தர வயிற்றுல இருந்து எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் பகவான் அவர் வீட்டு எடுத்தார். பரிசித்து மகாராஜா அதே மாதிரி சுகரை வந்து வீட்டு எடுத்தார் நம்மளுடைய பகவான். ஸோ அதனாலதான் வந்து நாம் அவரை பத்தி நம்ம பிரம்ம நம்ம அதிகப்படுத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா ஸ்ரீ சம்பிரதாயத்துல இந்த மூணு பேரை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போவேனா அது வந்து ஒரு நல்ல ஒரு அழகானது இது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இது அதாவது மாமுனிவரான வியாசதேவ ஸ்ரீமத் பாகவதை தொகுத்து அதில் உள்ள பிழைகளை திருத்திய பின் ஏற்கனவே தன்னுணர்வு பாதையில் வீட்டிருந்தார். ஏற்கனவே பகவான் வந்து தன்னுணர்வு பாதையில் இருக்காங்க. யாரு? நம்ம வியாசதேவர். அவரது சொந்த மகனா சுகர் கோசாமிக்கு இதை கற்பித்தார். ஏன் கற்பித்தார்ன்றதை நாம இனி வரும்போது அது படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஒன்பதாவது ஸ்லோகம் படிங்க மாதாஜி. மாமுனிவரான வியாஸ் கௌனக தூத கோசாமியிடம் ஒன்பது மாதாஜி, அது படிக்கும் போது கரெக்டா உச்சரிப்பு கரெக்டா இருக்கணும் மாதாஜி, தப்பா படிக்காதீங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சாலும் கொஞ்சம்
ஏன்னா இது வந்து முக்கியமா, இதெல்லாம் வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இருந்தாலும் நீங்க வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க மாட்டாங்க. சூத கோசாமியிடம் வினாவினார், ஸ்ரீ சுக கோசாமி ஏற்கனவே தன்னுணர்வு பாதையில் ஈடுபாடு கொண்டிருந்தார். இதனால் சுய திருப்தி கொண்டவராக இருந்த அவர் ஏன் இத்தகைய ஒரு பரந்த நூலை கற்பதேனும் சிரமத்தை மேற்கொண்டார். ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து யார் கேட்கிறா? இப்போ சனகர் கேட்கிறார். யார்கிட்ட கேட்கிறாரு? சுத கோசாமி கிட்ட கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு பாருங்கன்னா, சுக கோசாமி ஏற்கனவே தன்னுருவ பாதையிலே அடைஞ்சவர். ஏன்னா அவர் அண்ணனையே பக்தியில போய் அவர் தன்னுருவ பாதையிலே அடைஞ்சிருவாரு. ஆனா அதை வந்து சுய திருப்தி கொண்டவராக இருந்த அவர் ஏன் இத்தகைய பரந்த நூலை கற்பிக்கணும் சிரமத்தை மேற்கொண்டார்? அதுக்கு காரணமே என்னன்னா, இந்த கலிகாலத்துல இந்த மாதிரி நடக்கும் அப்படின்றது இது பாகவதத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பகவானுடைய நிலையை செய்யணும். ஏன்னா பகவத்கீதைன்றது ஒரு கதை இல்லைங்களா? பகவத்கீதை வந்து ஒரு கதை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது கதை தான் நம்ம எடுத்துக்கணும். இதே மாதிரி பாகவதத்தையும் ஒரு கதை தான். ஆனா ரெண்டு கதையும் நம்ம கேட்கணும். பாகவதத்தை பகவத்கீதையை கேட்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம என்ன தெரியுது, பகவான் வந்து உபதேசம் பண்றாரு எல்லா விஷயம். நம்ம எல்லா ஜீவராசிகளும் இந்த 400,000 உயிர் வாழிகளுக்கும், அது மனித பிறவியா 400,000 உயிர் வாழி, அந்த உயிர் வாழிகளுக்கு பக்குவப்படுத்துக்கு தான் நமக்கு வந்து பகவத்கீதா. ஆனா இது பகவானுடைய லீலையும் வைபவமும் அவருடைய விபூதியும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த பாகவதம் தான். சோ இதை கட்டறிந்துட்டு தான், இது ஏற்கனவே தன்னுணர்வு பாதிர இருந்த கூட அவர் வந்து அதை தெரிஞ்சுக்கிறார், தெரிஞ்சுக்கணும்னு அவர் ஏற்பண்றாரு. அப்ப நாமெல்லாம் எம்மாத்தனு இருக்கிறோம் பாருங்க. அவங்க வந்து எல்லாம் தெரிஞ்ச ஞானியா இருந்து கூட அது இன்னும் கூட அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு, அவங்க படிக்க ஆரம்பிக்கிறான். நாமெல்லாம் வந்து இதை விட ஒன்னும் மேன்மையா நம்ம ஒரு ஸ்லோகத்தையும் நிறுத்தி நிதானமா நாமும் அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம தன்னுணர்வு பாதையில போனாதான் அதை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்ப நான் எல்லாருமே படிக்கலாம், பாகவதம் படிக்கலாம், பகவத்கீதையும் படிக்கலாம். ஆனா படிச்சுட்டு அர்த்தம் சொல்ல முடியுமா? ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா அதோட விளக்கத்தை நம்ம படிக்கிறோம்னா அது பக்தியில இருந்தா மட்டும்தான் படிக்க முடியும். இல்லைன்னா சாதாரணமா ஒரு புக்கை எடுத்து படிக்கிற மாதிரி தான் படிச்சுட்டு போயிட்டே இருக்க முடியும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, 10th ஸ்லோகம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சூத கோஸ்வாமி கூறினார், எல்லா வகையான ஆத்மா ராமர்களும் ஆன்மீக ஆத்மாவில் இன்பம் காண்பவர்கள், முக்கியமாக தன்னுணர்வு பாதையில் நிலை பெற்றவர்கள். எல்லா வகையான பௌதீக பந்தத்தில் இருந்தும் விடுபட்டிருந்த பொழுதும் பரம புருஷ பகவானுக்கு கலப்படமற்ற தூய பக்தி தொண்டை செய்ய விரும்புகின்றனர். அதாவது பகவான் உன்னதமான குணங்களை பெற்றிருப்பதால் அவர் முக்தி பெற்ற ஆத்மாக்கள் உட்பட அனைவரையும் கவர்ந்திருக்கிறார் என்பதையே இது குறிக்கிறது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப அழகா சொன்னாங்க. அதாவது பாத்தீங்கன்னா கோசாமி, சுத கோசாமி ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. அதாவது ஆத்மரங்களும் யாராவது, அது ஆன்மீக ஆத்மாக்கு இன்பம் காண்பவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்காரு. என்ன மாதிரி சொல்லப்பட்டிருக்காரு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்டெப்பா எப்படி எப்படி நாம பக்தியில பண்ணணும். இப்ப நாம வந்து நம்ம பகவத்கீதையில படிச்சிருக்கோம், ஒரு ஒரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 10th அத்தியாயத்திலையும் 9th ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அன்னனைய பக்தியில எப்படி பண்ணணும், சாதன பக்தியில எப்படி பண்ணணும், நிஷ்காம கர்ம பக்தியில எப்படி பண்ணணும், கர்ம யோகத்துல எப்படி பக்தி பண்ணணும், ஒரு ஒரு ஸ்டெப்பா இதை பண்ணு அதை பண்ணு, இதை தியாகத்தை பண்ணு, உனக்கு இல்லைன்னா வந்து எல்லா என்னுடைய செயலே ஃபுல்லா எனக்கு தியாகம் பண்ணிட்டு இருந்தார் கடைசியா. சோ அந்த மாதிரி பக்தியில நாம பண்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பக்தியில பண்ணும்போது தான் நாம தன்னுணர்வு பாதையில நம்ம நிலை பெற முடியும். ஏதாவது ஒரு ஸ்டெப்ல ஒன்னு ஒன்னா நீங்க பண்ணிக்கிட்டே வாங்க, இது முடியலனா அது முடியலனா அது. ஆனா நீங்க வந்து எல்லாருமே வந்து அன்னனைய பக்தியில பண்ணியா ஆகணுன்றதுதான் பகவானுடைய அதோட. ஏன்னா நம்மளை பக்குவப்படுத்துறாரு. ஏன்னா மாயத்தால நம்ம கட்டுண்டு வச்சிருந்தாலும் நாமளும் அதை பக்குவப்படுத்துக்காத நாம எல்லாமே இதுல பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இதுகளை பாத்தீங்கன்னா நாம அதாவது பகவானோட உன்னத குணங்களை பெற்றிருப்பதால் அவர் முக்தி பெற்ற ஆத்மாக்களாக உள்பட அனைவருமே கவர்ந்திருக்கிறார் என்பதை இது குறிக்கிறது. நம்ம அண்ணனைய பக்தியில எப்படி போன சைத்தன்ய மகாபிரபு பாத்தீங்கன்னா, அவருடைய சீடர் யார், அது சைத்தன்ய மகாபிரபுவோட குரு யாருன்னு சொல்ல முடியுமா? அவருடைய சீடர் யாருன்னு சொல்ல முடியுமா சைத்தன்ய மகாபிரபு பத்தி? ஏன்னா அவரை பத்தி கொஞ்சம் ஹரிதாஸ் தாகூர் சீடர், அதாவது தலைமை சீடர். நான் கேக்குறேன் மாதாஜி, நிறைய சீடர் இருக்காங்க அவரு சைத்தன்ய மகாபிரபுக்கு. நம்மளுடைய முக்கியமான சைத்தன்ய மகாபிரபு, அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஹரிதாஸ் கூட ஒரு வந்து சீடர் தான். ஹரே கிருஷ்ண மாதாஜி, யாரும் என்ன சொல்ல முடியுமா? என்னோட எழுதினார்ல பிரபு ஸ்ரீலா, நித்யானந்தர் அவரோட சீரராமதாஜி.
பிரபுஜி. எல்லாமே அவங்க சீடர் தான் மாதாஜி, எல்லாமே சீடர். ஆனா வந்து இந்த சீடர்களே முக்கியமான, அதாவது கேப்டன் சீடர் சொல்லுவாங்க இல்லையா தளபதி. இப்ப நாம எல்லாமே பக்தியில இருக்கோம், நமக்கு கேப்டன் யாரு? நமக்கு தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹரே கிருஷ்ண பிரபு. ரூப கோசாமி வந்து சைத்தன்ய பிரபுடைய சீடர், தலைமை சீடர் பிரபுஜி. அதாவது சீன சாதன சாதன அதாவது சோதன கோசாமி தான் வந்து அவருடைய சனாதன கோசாமி, சாரி சனாதன கோசாமி தான் வந்து அவருடைய குரு. அவருடைய குரு வந்து பாத்தீங்கன்னா சீடர்லயே வந்து மூத்தவர் வந்து அவர் தான் சனாதன கோசாமி தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். சோ எதுக்கு நான் சொல்ல வரேன் பாத்தீங்கன்னா, அவருக்கு குரு யாரு? யாருக்கு? நம்ம சைத்தன்ய மகாபிரபுட குரு யாருங்க? நீங்க அழகா இதுக்கு ஒரு கிளாஸ் எல்லாம் கூட உங்களுக்கு நடந்தது, நீங்க எக்ஸாம் எல்லாம் எழுதிருக்கீங்க, சைத்தன்ய மகாபிரபு பத்தி அவருடைய இது எழுதிருக்கீங்க. நிறைய பேர் எக்ஸாம் எழுதுறவங்க இருக்காங்க நினைக்கிறேன், இல்ல அவங்களோட குரு இருக்காங்க. யாரு மாதாஜி? ஈஸ்வரபுரி பிரபு. ஓகே, அப்புறம் ஜெகநாத் மிஸ்ரா தானே பிரபு? நீங்க வேற யாரும் சொல்ல முடியுமா? சரி ஓகே மாதாஜி, ஈஸ்வரபுரிங்க அவர்த்த சொல்லிட்டீங்க. மாதேந்திரபுரி, மாதேந்திரபுரியும் ஈஸ்வரபுரியும், மாதேந்திரபுரி அதுக்கப்புறம் ஈஸ்வரபுரி அதுக்கப்புறமா. ஆனா மாதேந்திர ஈஸ்வரபுரியும் ரெண்டாவது நம்மளுடைய சைத்தன்ய மகாபிரபும் ஒரே காலகட்டம். இப்ப எப்படி மாதாஜி சொல்றாங்க பாத்தீங்கன்னா, சனாதன கோசாமியும் அதாவது நித்யானந்த பிரபு இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அத கதாதார இவங்கெல்லாம் வந்து சைத்தன்ய மகாபிரபுட சீடர்கள் தான். அந்த காலகட்டத்துல இவரு சைத்தன்ய மகாபிரபுவும் அதே மாதிரி ஈஸ்வரபுரியும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு யாருக்கு? அவருக்கு மாதேந்திரபுரி தான் வந்து அவர் குருவா ஏத்துக்கிட்டாங்க, குருவா இருந்தாங்க. சோ அதே மாதிரி பண்ணா அந்த காலகட்டத்துல இவரு ஈஸ்வரபுரி தான் ஒரு தலைமை சீடர்ல முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுக்கு அவரு கீழே வர்றதுதான் நம்ம சைத்தன்ய மகாபிரபு. சோ நாம எதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பாத்தீங்கன்னா, நாம வந்து இப்ப நாம பிரம்ம கௌடியால இருக்கும், நம்மளுடைய ஆச்சாரியர் யாரு, அவங்களோட போதனைகள் என்ன கொடுத்துருக்காங்க, இப்ப இருக்கிற ஆச்சாரி என்ன சொல்றாங்க, இதை நாம சொல்படி கேட்டுக்கிட்டு நாம நம்ம இஷ்டத்துக்கு நாம இந்த நம்ம பகவத்கீதை படிக்கிறோம், பாகவதம் கேட்கிறோம் படிக்கிறோம், இதை வந்து என்ன சொல்றாங்க, இப்ப இருக்கிற ஆச்சாரி என்ன சொல்றாங்க, அது நம்ம கேட்கணும். இப்ப இருக்கிற ஆச்சாரி யாராவது பேர் சொல்ல முடியுமா நம்மளுடைய பிரம்ம கௌடியால இப்ப இருக்கிறவங்க? ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி. அந்த குருவுக்கு நம்ம எல்லாமே சமர்ப்பணம். சோ அந்த மாதிரி அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், அவர் எப்படி எல்லாம் பகவானுக்கு நம்ம பிரபுபாதாக எப்படி எல்லாம் அவர் பணியுடை பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி எல்லாம் அவர் பக்தியில பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி செய்யணும், அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க படிங்க. இப்ப நம்ம பிரபுபாதா எப்படி நம்ம பத்தி தெரிகிறோமோ அதே மாதிரி நம்ம பிரம்ம கௌடியால அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப உள்ள ஆச்சாரிய பத்தி அவர் நிறைய விஷயங்கள் நிறைய பண்ணிருக்காரு. ஏன்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எல்லாம் பகவான் பகவான் தான் நினைக்கிறோம். இப்போ உயிரோட இருக்கிற பகவான நம்ம பார்க்கணும், யாரு? நம்மளுடைய ஆச்சாரி. இப்ப நம்ம அவருக்கு நம்ம ஆச்சாரி வந்து நமக்கு பகவான் தான் இருக்கு. அவருடைய பாதையில நாம அது கொண்டு போகணும், என்ன மாதிரி படிக்கணும், எப்படி அவரை வந்து நம்ம வந்து இரு மாதாஜி, அதை வந்து நாம இப்ப அந்த பக்தியில நம்ம போகணும். ஏன்னா வந்து நாம இப்ப பாகவதம் கேட்கிறோம், பகவத்கீதை படிக்கிறோம், எல்லாம் செய்யறோம், லோகம்ல அப்படி. ஆனா இப்ப இருக்கிற ஆச்சாரி யாரு, என்ன செய்யறாங்க, என்ன பண்றாங்க, நிறைய பேருக்கு தெரியல. நம்ம பிரம்மகவடியால இருக்கவங்களே சரி நிறைய பேர் தெரியாம இருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், அவருடைய பாதை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நாம அதுக்கு அடுத்த ஆச்சாரிய யார் வரப்போறாங்க அப்படின்றத அதையும் தெரிஞ்சுங்க. தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீங்களா முயற்சி பண்ணி அதை படிங்க. நெட்ல போனா கூட சொல்லுங்க பிரபுஜி. நான் சொல்றேன் அதே கடைசி சொல்றேன் மாதாஜி, 11வது ஸ்லோகம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு, படிக்கிறீங்களா? ஸ்ரீலவியாச தேவரின் புதல்வரும் தெய்வீக சக்தி பெற்றவருமான பகவத் பக்தர்களுக்கு பிரியமானவருமான ஸ்ரீல கோஸ்வாமி சிறந்த வரலாற்றையும் ஸ்ரீமத் பாகவதம் கற்றறிந்தார். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. அதாவது வியாசதேவர் புதல்வரும் தெய்வீக சக்தி பெற்றவராமன அதாவது பகவத் பக்தர்கான பிரியமான ஸ்ரீல கோசாமி சிறந்த வரலாற்றின் ஸ்ரீமத் பாகவதையும் கற்றறிந்தார். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து ஏன் அவர் தன்னுன்னு பாதையில அவர் அடைஞ்சிட்டார், இருந்தாலும் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத எதுக்கு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கலிகாலத்துல இவ்வளவு விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் நமக்கு வந்து அந்த இதை அவர் என்ன தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சோ நம்ம இது இன்னும் மேற்கொண்டு போலாம். ஹரே கிருஷ்ணா, 11வது ஸ்லோகம் படிங்க.
ஹரே கிருஷ்ணா. சௌநகரை தலைமையாக கொண்ட ரிஷிகளிடம் சூத கோஸ்வாமி இவ்வாறு கூறினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றியும் அரசர்களுக்கு இடையில் ரிஷியாக விளங்கிய பரிசுத்த மகாராஜனின் பிறப்பு செயல்கள் மற்றும் முக்தி பற்றியும் பாண்டு புத்திரர்கள் உலகை துறந்த விஷயங்கள் பற்றியுமான உன்னத வர்ணனைகளை இப்பொழுதுதான் நான் துவங்கப் போகிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப மகாபாரதத்தை எப்படி அவரு வியாச பகவான் ரொம்ப அழகா எழுதினாரோ அதுல அவரு திருப்தி அடையல. எல்லா வேதங்களும் எழுதினாரு, எல்லா உபநேஷங்களும் எழுதினாரு, 104 உபநேஷம் 108 உபநேஷங்கள் எழுதினாரு, எல்லாம் எழுதி கூட அவர் திருப்தி அடையல. அப்புறம் நான் அவருடைய குரு சொல்ல பிறகுதான் அவரு பாகவதத்தையே பகவானை பத்திய வைபவங்களையும் சரி அவர் விபதியும் அவர் எழுத ஆரம்பிச்சாருன்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லைங்களா. பரிசித்து மகாராஜாவோட பிறப்பு எப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது எப்படி அவர் எப்படிப்பட்டவர்னு. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து நம்ம சுகர் வந்து எப்படி பிறந்தாரு அவரும் அதே மாதிரிதான். பரிசித்து மகாராஜா எப்படி பிறந்தாரோ அதே மாதிரிதான் சுகரும் பிறந்தாரு. பகவான் எப்படி பரிசித்து மகாராஜாக்கு வந்து அவரு அவருக்கு தாயோட கருவிலே இருந்து அவருக்கு எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரிதான் பரிசித்து சுகருக்கும் நம்ம அந்த இதை செயல்படுத்திருக்காங்க அதுவும் பார்த்துக்கிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாண்டவர்களோட பசங்க, பாண்டவோட பசங்க புத்திர கர்கள் 5 பேர் பஞ்ச பாண்டவர்களோட அவங்களோட பசங்களை பத்தி நம்ம படிச்சுக்க போறோம். அவங்களோட பசங்கள 5 பேர் இருக்கிறாங்க, 5 பேரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க யார் யாரு என்னத்த பண்றாங்க, என்ன செஞ்சாங்க, எந்த நேமில் அவங்க உயிர் விட்டாங்க அப்படின்றத நம்ம இனி வரல படிப்போம். ஹரே கிருஷ்ண. 13-14 மாதாஜி. மற்றும் பாண்டவ வீரர்கள் அவரவர்களுக்கு தகுதியான இலக்குகளை அடைந்தனர். மேலும் திருதராஷ்டிரனின் மகன் பீமசேரரின் கதாயுதத்தால் அடிபட்டு தொடையெலும்பு முறிந்து தரையில் விழுந்து புலம்பிக் கொண்டிருக்கும் வேளையில் துரோணாச்சாரியானின் மகன் அஸ்வத்தாமன் உறங்கிக் கொண்டிருந்த திரௌபதியின் 5 மகன்களை சிரச்சேதம் செய்துவிட்டான். பிறகு இத்தலைகளைக் கண்டு தலைவன் மகிழ்ச்சி அடைவான் என்றெண்ணி அவற்றை அவனிடம் பரிசாக அளித்தான். ஆனால் துரியோதனனோ அக்கொடிய செயலை ஆட்சேபித்தவுடன் அதனால் கொஞ்சம் கூட திருப்தியும் அடையவில்லை. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அழகா சொன்னீங்க மாதாஜி. அதாவது பாத்தீங்கன்னா குருஷேத்திரத்துல வந்து போர்க்களத்துல வந்து யாரு நம்ம பீம மகாராஜா வந்து என்ன பண்றாரு அவர் நம்ம துரியோதனனை அந்த கடாயத்துல போட்டு அவருக்கு இது கால தொடையில இது பண்ணாங்க, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா திரௌபதி மகன்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தூங்கிட்டு இருக்கும் போதுதான் வந்து அசோத்தாமன் வந்து கொல்லப்படுறாரு. இப்ப அவரை பத்தி நாமும் உன்ன விரிவா நாம இதுல படிக்கலாம். அதை வந்து எதுக்காக இங்க சொல்ல வராங்க பாத்தீங்கன்னா எதுக்காக வந்து அசோத்தாமன் வந்து இந்த இடத்துல கொண்டு வராங்க, ஏன்னா அவருடைய ஸ்டோரியில நம்ம முக்கியமா கொண்டு வரணும் இந்த இடத்துல. அதுதான் நம்மளுடைய வியாச பகவான் ரொம்ப அழகா இதுல கொண்டு வந்திருக்காங்க. அந்த 5 பேரும் வந்து யார 5 பேர் இருக்காங்களே 5 மகன்களையும் ஏன் சிறை செய்து விட்டான் அதுன்ற அதை பத்தி நாமும் இனி வரதுல படிப்போம். ஹரே கிருஷ்ணா. இப்ப 15 ஸ்லோகம் படிப்போம் மாதாஜி. நற்குணங்கள் பெண்ணோ எனது காண்டிவத்திலிருந்து செலுத்தப்படும் அன்பினால் அந்த பிராமணனின் தலையை கொய்து அதை உனக்கு பரிசாக அளித்து பிறகு உன் கண்ணீரை துடைத்து உனக்கு நான் ஆறுதல் கூறுவேன். அதன் பிறகு உன் மகன்களின் உடலை தகனம் செய்தும் அவர்களுடைய தலையின் மீது நின்று கொண்டு உன் ஸ்தானத்தை நீ முடிப்பாயாக. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபுஜி அவர் 15 படிக்கல மாத்து, 15 நான் 14 படிச்சேன், 15 படிக்கல. சாரி ஹரே கிருஷ்ணா, சாரி எனக்கு தெரியாம நான் தான் மாத்திட்டேன் ஸ்லைட. இந்த 15 முடிச்சிட்டு போயிடலாம் யோசனை பண்ணுறேன். என்னடா படிங்க. பாண்டவர்களுடைய 5 புத்திரர்களின், ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, பாண்டவர்களுடைய 5 புத்திரர்களின் தாயாகிய திரௌபதி தனது 5 புத்திரர்களின் படுகொலைகளை பற்றி கேள்விப்பட்டதும் பெரும் இழப்பினால் கண்களில் கண்ணீர் மல்க துயரத்துடன் அழத் துவங்கினாள். அவளை சமாதானப்படுத்த முயன்ற அர்ஜுனன் அவளிடம் பின்வருமாறு கூறினார். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இப்ப அதோட கண்டினியூட்டி தான் 16 பிரபுஜி படிச்சாங்க. சோ நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து மொத்தமா சேர்த்து நம்ம விளக்கம் சொல்லிடலாம். சோ இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப துரோணாச்சாரியார் யாரு அப்படின்னு நம்ம இவரோட தெரியும். அவரும் ஒரு பிராமணன் இல்லைங்களா. அவரு அவருடைய மனைவி யாருன்னு தெரியுமா? மனைவி துரோணாச்சாரியோட அவங்களுடைய இஸ்ரீ கொஞ்சம் படிச்சு
நான் உங்க பேரு தான் கேட்டேன், கரெக்டா சொன்னாங்க ஹரிபோலி. அப்புறம் வந்து அவங்களுடைய வம்சம் என்னன்னு தெரியும் இல்லைங்களா, இப்ப கிருபாச்சாரியோட சகோதரின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி இப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பிராமண இதுல இருந்து வந்தவங்க தான் இவங்க. அதனால பிராமண வயிற்றுல பிறந்தவர் தான் அசோத்தாமன். அசோத்தாமனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த அத்தியாயத்திலேயே ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல அதை பத்தி பிரபுஜி ஒன்று படிச்சாங்க. ஸோ நம்ம வந்து அவரு தான் வந்து ரெண்டு பேர் இருக்கும் அவருக்கு அசோத்தாமன். ஸோ அசோத்தாமனை பத்தி நம்ம ஒரு அளவுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவரை பத்தி ஏன் அதை மாதிரி இருக்காங்க, எதுக்காக அந்த மாதிரி பண்றாங்க அவங்களுடைய, அதாவது மகாபாரதத்துல நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அவருடைய ஸ்டோரி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? நம்மளுடைய மகாபாரதத்துல வந்து இவருக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காங்க, எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்றத ஒரு விளக்க முடியுமா? யாராவது தெரிஞ்சுக்கலாம், யாராவது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? துரோணாச்சாரியருடைய மகன் தான் அஸ்வத்தாமன். அவன் வந்து இவருக துரியோதனோட மித்திரனவன். அவன் வந்து பாண்டவர்களிட வெறுப்பு கொண்டிருந்தான். ஏன்னா அர்ஜுனன் ரொம்ப வில் வித்தையில சிறந்தவன். அவனுக்கு தன்னுடைய அப்பா வந்து இந்த கலைகளை கற்றுக் கொடுக்கறது இவனுக்கு பொறாம, அதனால அவன் இவங்களோட சேர்ந்துட்டு இவர்களை கொஞ்சம் எப்பவுமே வெறுத்துட்டு இருந்தான். அப்புறம் அவனுக்கு போர்ல இந்த சண்டையில அந்த பாண்டவர்களுடைய மகன்களை கொல்லுடுறான். கொன்றதுனால அர்ஜுனன் அவனுடைய முடியில இருந்த அந்த மணியை எடுத்துட்டான். அந்த மணி எடுத்ததுனால அவனுக்கு சக்தி இழந்து போயிடுறான். சக்தி இழந்ததுனால அவன் இன்னும் கூட சிறஞ்சி பகவான் வந்து, அதுவும் இல்லாம அவன் வந்து உத்தரையினுடைய வயிற்றுல இருந்த அந்த குழந்தைகளை பிரம்மாஸ்திரத்தை கொண்டு அழிச்சான். அதனால இந்த திரௌபதி குழந்தைகளையும் அழிச்சிடறான், உத்தரையில இருந்த குழந்தைய அழிக்க போனதுனால பகவானே அந்த குழந்தைய காப்பாற்றி அவன் தான் அந்த பரீட்சித்து மகாராஜன். அதனால அவனுக்கு அந்த அர்ஜுனன் வந்து கொல்லணும்னு சொல்றாங்க. ஆனா திரௌபதி என்ன சொல்றா, பிராமணன் அவன் ஒரு துவஜ பந்து, அவனை கொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு தாய்க்கு ஒரு மகனாவது இருக்கணும், நான் வந்து என்னுடைய மகன்களை இழந்ததுனால அவளும் அந்த மாதிரி இருக்க கூடாதுன்னு சொன்னதுனால அவனுடைய மணி முடிகளை, அந்த அவன் நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த மணி முடி வந்து மிக உயர்ந்தது, அவனுக்கு அதுதான் சக்தியை கொடுக்கறது. அந்த சக்தியையே எடுத்துறான் அர்ஜுனன். அதனால பகவானே அவன் மேல வெறுப்பு கொண்டு, நீ என்றும் இறப்பே இறக்க மாட்டாய், சிரஞ்சீவியாக வாழ்வாய் என்று ஒரு சாபத்தை, இறப்புக்காக நீ ஏங்குவாய் என்று அவனுக்கு சாபத்தை கொடுக்கிறாரு. இன்னும் அவன் இமாலய இதுல சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. அதாவது பாத்தீங்கன்னா அவன் வந்து நல்ல ஒரு தூய பிராமணன். சொல்லுங்க. இல்ல, திருபத மன்னனுக்கும் துரோணாச்சாரியர் ரொம்ப ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப வந்து அவர் வந்து அவரு வந்து என்ன செய்வாரு, தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பாதி ராஜ்யம் தரேன்னு முதல்ல வாக்கு கொடுத்துருப்பாரு. அந்த வாக்கை வந்து அவரு காப்பாத்தாத போது வந்து அவமானம் அடைஞ்சிடறாரு. இவரு துரோணர் வந்து ரொம்ப அவமானம் அடைஞ்சு அதுக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காகவே வந்து தன்னோட மகன் அஸ்வத்தாமனுக்கு எல்லா வித கலைகளையும் கற்றுக் கொடுத்து பாண்டவர்களுக்கு உதவி செஞ்சு பாண்டவர்கள் மூலமா துருபதனை வெற்றி அடைஞ்சு பாதி ராஜ்யத்தை வந்து அர்ஜுனன் மீட்டு கொடுப்பான். அது ஒரு பாட்டு கதை இருக்கு. ஆனால் அவன் கற்றுக்கொண்ட அந்த கலைய முழுமையாக கற்றுக்கொள்ளல. அதாவது அந்த பிரம்மாஸ்திரத்தை திருப்பி வாங்கக்கூடிய அந்த கலையை அவன் சரியா கற்றுக்கொள்ளல. இப்பதான் நான் நினைச்ச இடத்துக்கு இப்பதான் வந்திருக்கீங்க. அதான் நான் நினைச்சதுன்னா இந்த இடம் தான் முக்கியமானது. ஏன்னா பிராமண இவன் யாரு, அர்ஜுன், இவன் வந்து ரொம்ப தூயமான பிராமணத்துல இருந்தவர் யாரு, நம்ம துரோணாச்சாரியோட மகன் வந்து அசோத்தாமன். ஏன் நான் இங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மாஸ்திரத்தை விடும்போது விடதும் தெரியுமே தவிர அந்த ஸ்லோகம் சொல்லி அதை திருப்பி ரிப்பீட் பண்றதுக்கு வாங்கறதுக்கு அந்த இது தெரியல. அப்படி ஏன் இத வந்து அர்ஜுனனுக்கு இந்த கலையை கத்து கொடுத்தவரே துரோணாச்சாரியார் தான், தன்னுடைய மகனுக்கு ஏன் அவர் கத்து கொடுக்கல இல்லைங்களா? அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நாம அசோத்தாமனை வந்து ஒரு அளவுக்கு மாத்தாச்சு ரொம்ப அழகா சொன்னாங்க. திறமை இல்ல, அதனால அவருக்கு வந்து ஏன் திறமை இல்ல, பிராமணன்னா திறமை இல்லாம இருக்காது, எல்லாருக்கும் திறமை இருக்கு. அவனுக்கு அவனுக்கு நற்குணம் இல்ல, அவனோட குணம் வந்து அர்ஜுனன் போன்ற ஒரு
பொறுமையோ இதோ இல்ல அவனுக்கு கிடையாது. பொறாமையினாலதான் இருந்தானே தவிர அதுதான் இங்க சொல்ல வரேன், அதுதான் இங்க சொல்ல வரேன். ஆம வந்து பாத்தீங்கன்னா எல்லா மனித பிறவிகளும் எல்லா பிராமணனும் எல்லா சத்திரனும் எல்லாமே பகவான்கிட்ட வந்தவங்க தான். எல்லாமே முக்தி அடையும், முக்தி அடைதான் நம்ம போராடிட்டு இருக்கோம். ஆனா எல்லாமே முக்தி அடைய முடியுமா? முடியாது. அது மாதிரிதான் வியாசோட துரோணாச்சாரியோட பையனும் ஒரு பிராமண கொடுத்து வந்து பெற வேதங்களை அந்த ஞானத்தை தெரிஞ்சவன் அவனே என்ன பண்றான், அதாவது பாத்தீங்கன்னா வேறுபாடு பாக்குறான். இவங்க வேற அவங்க வேறன்னு வேறுபாடு பாக்குறான். ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம அதுதான் தெரியும். நம்ம வேதம் படிக்கிறது தப்பு இல்லை, எதுக்காக இந்த இடத்துல இந்த இந்த கதாபாத்திரத்தை ஏன் கொண்டாந்து வச்சிருக்காங்க, எதுக்காக நமக்கு அதை தெரியப்படுத்துறாங்க. இந்த பிராமணன் இந்த மாதிரி கொள்கை இருந்து இவர் இந்த மாதிரி பண்ணாதான் இவருக்கு இந்த சா விமோசனம் கிடைச்சது, இந்த மாதிரி சாபம் கிடைச்சது, இந்த அபராதம் அவருக்கு கிடைச்சது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ அது மாதிரி ஏன் அவருக்கு அந்த ப்ராப்ளம் வந்ததுன்னா, சின்ன வயசுல யாரு துரோணாச்சாரியார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன்னா அவருடைய நண்பர் வந்து ரெண்டு பேருமே ஒரு 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 குரு கிட்ட போய் போர்க்களத்துல வந்தான். யாரு நம்மளுடைய துரோணாச்சாரிய நண்பரும் இவர் ரெண்டு பேருமே ஒரே இடத்துல போயிட்டு ஒரு குரு கிட்ட போய் படிச்சாங்க. படிச்ச இடத்துல வந்து அந்த நண்பர் என்ன பண்ணிட்டாரு, துருபதன் என்ன பண்ணிட்டாருங்க, அவருக்கு வந்து நான் உனக்கு ஃபியூச்சர்ல நான் எல்லா ஹெல்ப்பும் நான் உனக்கு பண்றேன் துரோணா, நீ கண்டிப்பா வந்து என்னை வந்து பாருன்னு சொன்னனால்தான் அவர் என்ன பண்றாரு, நல்லா ஹாப்பியா இருந்து எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். பால் கூட குழந்தைக்கு பால் கொடுக்கறதும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. யாருக்கு? அசோத்தாமனுக்கு. அந்த கஷ்டத்தெல்லாம் அவன் பார்த்தான். அவன் பார்த்ததுனாலதான் அவன் என்ன ஆச்சுன்னா அதன் மேல ஒரு மோகம், செல்வத்து மேல ஒரே மோகமா போனதுனாலதான் அவன் அவன் அந்த இடத்த வந்து யார் பிடிச்சுக்கிட்டான், துரியோதனை வந்து அதை பயன்படுத்திக்கிட்டான். யார? இவர நம்ம அசோத்தாமனை. ஏன்னா அவனுடைய வீக்னஸ் தெரிஞ்ச பிறகு அந்த வீக்னஸ் கிட்ட இவன் அதை பிடிச்ச உடனே அவன் அதை பிடிச்சிக்கிட்டான். பிடிச்ச பிறகு அதை அவன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோடனே கம்ப்ளீட்டா இந்த இடத்துக்கு வந்துட்டான். யாரு கெட்ட அந்த சவுகாசமே அவனுக்கு போனதுனாலதான் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தது. ரெண்டாவது இதை வந்து நம்ம துரோணாச்சாரியர் அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்காரு. அவனை இது மாதிரி போகாதே போகாதேன்னு சொல்லி கூட அவன் கேட்கல. அதனால்தான் வந்து என்ன பண்றாரு, அவனுக்கு வந்து எல்லா கலையும் கத்துக் கொடுக்காம ஒரு சில விஷயம் மட்டும் அவருக்கு கத்துக் கொடுத்தாரு துரோணாச்சாரியர். தன்னுடைய பையனுடன் பார்க்காம கூட அவரு அதை சொல்லி கொடுக்கல. கடைசியில் அது என்ன ஆச்சு, அதுவே வினையாச்சு. வினையானது இல்லாம வந்து அதுக்கும் பகவான் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கொடுக்குறாங்க. இது யாரு, அர்ஜுனன் மூலியமா அப்படின்றத நம்ம இனி அது வரும்போது ரொம்ப நம்ம படிப்போம். சோ இந்த இடத்துல வந்து பாண்டவர் பசங்க வந்து அஞ்சு பேருங்க, அவங்க பாண்டவரோட பிள்ளைங்க அது சாரி பஞ்ச பாண்டவரோட பசங்க எல்லாமே வந்து எல்லாம் போர்க்களத்துல முடிஞ்ச பிறகு எல்லாருமே உறங்கி கொண்டு இருக்கும் போதுதான் வந்து அசோத்தாமன் வந்து அவங்க எல்லாருமே வதம் பண்றான். வதம் பண்றதை ஏன் வதம் பண்றான், அவன் வந்து நம்ம துரியோதனை வந்து அவனை திருப்திப்படுத்துறதுக்காக வந்து இந்த வந்து இந்த செய்யக்கூடாது செயலை செய்யறான். எந்த ஒரு பிராமணனும் எந்த ஒரு உயிர் வாழியும் செய்யக்கூடாத செயல். அதாவது என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, ரத்தம் படியுது உடம்புல கையில அடிபட்டுதுன்னா அவனை வந்து நம்ம பாதுகாக்கணும் தவிர அவனை துட்சமா மதிக்கூடாது, அவனை விட்டும் போகக்கூடாது, அதுவும் ஒரு பாவம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது விலை அது நம்ம சாரி இவங்க மாதாஜிஸ் இருக்காங்க லேடிஸுங்களை, அவங்கள வந்து நாம சண்டை போடக்கூடாது, அவங்களை அடிக்கக்கூடாது, கொல்ல இது பண்ணக்கூடாது, கொல்லக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிறு பசங்களை கொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு நம்ம வேதங்கள்ல ஒரு குறிப்பிட்ட இதுன்னு சொல்லியிருக்காங்க. முதியோர்களை வந்து நம்ம சித்திரவதை பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பொதுவா சொன்னது. ஆனா வந்து பிராமணனுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த தகுதியெல்லாம் வந்து அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தன் உறங்கி கொண்டு இருக்கிறான், அதுவும் சின்ன குழந்தைங்க இருக்குங்க, அந்த குழந்தைங்க உறங்கி கொண்டு இருக்கிற குழந்தைய போய் இவன் கொன்றான்னா அது எவ்வளவு பெரிய பாவம் அது. அது பாவம் இல்லையா? இவன் உண்மையான பிராமணா இருக்க முடியுமா இல்லைங்களா? சோ அது அதுக்குதான் வந்து ரொம்ப அழகா வந்து நம்ம வியாச பகவான் ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க இந்த வேதத்துல. இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். கலிகாலத்துல அது கலிகாலத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி இருந்திருக்காங்கன்னா கலிகாலத்துல எப்படி இருப்பாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சோ அதுக்காக தான் வந்து ரொம்ப அழகா சொல்லப்பட்டது. ஆனா அர்ஜுனன் என்ன பண்றாரு அப்படின்றத நாம இதை பார்ப்போம். இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஏழு பேர் அஞ்சு குழந்தைகளும் கொண்டுட்ட பிறகு இதை வந்து யாருக்கு, திரௌபதிக்கு இந்த மெசேஜ் போகுது, இந்த மாதிரி போன உடனே இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு. அதுக்கு அர்ஜுனன் வந்து சமாதானப்படுத்துறாரு. அர்ஜுனனும் அவர் ஒரு சத்திரியன் இல்லைங்களா? அவர் என்ன பண்ண போறாரு அடுத்த ஸ்லோகத்துல நம்ம என்னன்னு பார்ப்போம். ஹரே கிருஷ்ண மாதாஜி, இதை படிங்க, 16வது ஸ்லோகம். இது படிச்சிட்டீங்களா? பதினேழு மடிங்க. ஹரே கிருஷ்ணா, எல்லாம் படிக்க முடியுமா? இவ்வாறாக வெல்ல முடியாத பகவானையே நண்பராகவும் தேரோட்டியாகவும் கொண்ட அர்ஜுனன் தனது அன்பிற்குரியவளை இனிய வார்த்தைகளால் திருப்திப்படுத்தினார். பிறகு கவசம் அணிந்து கொடிய ஆயுதங்களுடன் ரதத்திலேறி
தனது யுத்த குருவின் மகனான அஸ்வத்தாமனை பின்தொடர்ந்து சென்றார். இப்போ ஹரே கிருஷ்ண மாதாஜி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, அர்ஜுன வந்து தன்னுடைய மனைவி திரௌபதி கிட்ட சொன்னாரு, நான் அவனை கொண்டு வந்து நான் கொண்டு உன் காலாண்ட அவனை உன்னு கால் கீழே போடுறேன், நீ அவனை மெதிச்சு அதுக்கப்புறமா நீ ஸ்தானம் பண்ணு, அவனை கொண்டுட்ட பிறகு நீ ஸ்தானம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் கொடுத்துட்டு வந்துட்டார் யாரு, அர்ஜுனன். அது வந்து அதுதான் வந்து இது நம்ம புரிஞ்சுக்கணும், யாருமே சரி யாருமே வந்து நாம ஆங்காரத்துல வந்து எடுக்கிற முடிவு வந்து என்னைக்குமே வந்து அது நிலையானது இல்லை, அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பகவானே சொல்றாரு அவனை கொல்லுன்னு தான் சொல்றாரு, ஆனா பகவான் அவனை கொல்றாரா இல்ல. அதே மாதிரி அர்ஜுனனை வந்து கொல்லன்னு ஒரு சாபம் விடுறான், சாபம் விட்டு நான் அது நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி கிட்ட ஒரு வாக்கே கொடுத்துட்டு வரான், இங்க அவரு தேர் எடுத்து கிளம்பிட்டு போறாரு. இது வந்து அபத்தம் இல்லைங்களா, இது வந்து நம்ம வந்து அது மாதிரி எடுத்து வாக்கு இது. ஆனா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது மனித பிறவியா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், நம்ம சொந்த பையனையே எல்லா பசங்களையும் கொண்டுட்டானே அடுத்த வாரிசே இல்லாத மாதிரி பண்ணிட்டானேன்றும்போது அந்த ஆதங்கத்துல வரும், கண்டிப்பா வரும். அந்த இடத்துல தான் நாமும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது கலிகாலத்துல அது மாதிரி இருக்க முடியாது, ஏன்னா அந்த காலத்திலயே அந்த மாதிரி அர்ஜுனா வந்து கோவப்பட்டு வெளியே போற ஆயுத தூக்கின்னு ஓடுறாரு அவனை தேடினு. ஆனா வந்து என்னன்றத நம்ம இனி வரும்போது அதை படிப்போம். அது அசோத்தாமனை பின்தொடர்ந்து அவர் செல்றாரு. அதுக்கடுத்து என்ன படிக்கலாம், ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பதினெட்டு படிக்க பதினெட்டு பதம் ஒண்ணு ஏழு பதினெட்டு. இளவரசர்களை கொண்டவனான அஸ்வத்தாமன் வெகு தூரத்தில் தன்னை நோக்கி வெகு வேகமாக அர்ஜுனன் வருவதை கண்டதும் சிவனக்கஞ்சி ஓட்டம் பிடித்த பிரம்மாவை போன்று பீதியடைந்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ரதத்தில் ஏறி ஓட்டம் பிடித்தான். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அசோத்தாமன் வந்து என்ன பண்ணிட்டான், பாண்டவருடைய பசங்களை வந்து கொண்டுட்டான். கொண்டுட்ட பிறகு அர்ஜுனன் அதை கண்ட உடனே அது அவர் தேர் எடுத்துன்னு ஓடையிறதை பார்த்த உடனே என்ன பண்ணுறாரு, இவர் ஓடுறாரு. ஓடணும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று சொல்லியிருக்காங்க, சிவன கஞ்சி ஓட்டம் பிடித்த பிரம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி யாராவது சொல்ல முடியுமா, நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க பாகவதத்தில். பிரம்மா ஒரு தரம் வந்து ஓம்ன்ற பிரணவ மந்திரத்தோட பொருளை வந்து கேட்கிறாரு சிவபெருமான். அதை வந்து அவர் வந்து தப்பா வந்து சொல்றாரு, தவறா சொல்றாரு. அதுக்கு வந்து நீ தவறா சொல்லிட்ட அப்படிங்கிறதுனால அவர் வந்து தலையை கொய்யறதுக்காக அவரை துரத்துறாரு, அவர் ஓடுறாரு. கடைசியில அவரோட ஐந்து தலையில ஒரு தலைய சிவபெருமான் அப்படியும் கொய்து எடுத்துருவாரு. இதுதான் எனக்கு தெரிஞ்சது. வேற யாரும் சொல்ல முடியுமா, ஏன் சிவனை கஞ்சி ஓட்டம் பிடித்தார் பிரம்மா? எப்படி அசோத்தாமன் அவர் அந்த சொல்லுங்க விஷ்ணுவுடைய அடியையும் முடியையும் பார்த்துட்டு வர முடியுமான்னு கேக்குறாரு. ஹரே கிருஷ்ணா. இப்ப வந்து சிவன் வந்து தலைப்பக்கமா போறாரு, பிரம்மா வந்து கீழ் பக்கமா போறாரு. ஆனா பிரம்மா வந்து பார்த்துட்டேன்னு சொல்வாரு, அதனால பொய் சொன்னதுனால அவரோட தலைய ஒரு தலையை எடுத்துறாரு. ஓகே, வேற யாரும் சொல்ல முடியுமா, இன்னும் வரல, நீங்க எல்லாம் ஒரு ஒரு கதை சொல்றீங்க, இன்னும் வரல. முக்கியமான இடத்துல பிரபு சொல்லுங்க பிரபு. ஒரு அதிகாலை நேரத்துல வந்து பார்வதி வந்து கணவர் வருகைக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்ப பிரம்மா அங்கிருந்து இடையில இருந்து வர்றாரு. அப்ப அவருக்கு அஞ்சு தலை இருக்கு. பார்வதி என்ன நினைச்சுக்கிறாங்க, வர்றது வந்து சிவபெருமான் தான் நினைச்சிட்டு அவருக்கு அந்த பாத பூஜை பணிவிடையெல்லாம் செய்யறாங்க. பிரம்மா வந்து அதை வந்து ஏத்துக்கிறாரு. ஏத்துக்கிட்ட உடனே அவங்க பார்வதி பாக்குறாங்க, இது பிரம்மா வச்சே நம்ம சிவனுக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் அஞ்சு தலை இருக்கிறதுனால உருவ ஒத்துமை இருக்கு, அதனால நம்ம குழப்பம் அடைறோம் அப்படின்னுட்டு சிவபெருமான் சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒரு தலையை வந்து அவரு கிள்ளி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. அப்பதான் அந்த தலை வந்து கையில புடிச்சுக்கும். அதுதான் பிரம்மகர்த்தி தோஷம் அப்படின்னு சொல்றோம். ஆமா, அந்த பிரம்ம கபாலம் வந்து சிவனுடைய கையில புடிச்சிட்டு அவர் பித்தனா அலைஞ்சாரு அப்படின்றது ஒரு இது இருக்குமா அந்த பிரபுஜி. அவருக்கு வந்து அந்த அந்த கபாலத்துல வந்து சோர் உருட்டி போற சொல்லி கிருஷ்ணர் உபாயம் சொல்லி அந்த பிரம்ம கபாலம் அவரை விட்டு போச்சு அப்படின்றது ஒரு ஸ்டோரி வந்து காது வழி செய்தியா நடைமுறையில இருக்கு. காசியில போய் அன்னபூரணி கிட்ட பிக்ஷாந்தேகின்னு கேட்பாரு, அவங்க போட்ட உடனே அந்த கபாலம் அவர் கையை விட்டு போகும்.
ஹரே கிருஷ்ணா. சரி ஓகே, இது வந்து ஒரு ஒரு ஸ்டோரியா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னும் முக்கியமான இடத்துக்கு வரல. ஏன் சிவனை கடைஞ்சி அவரு போர்மம் ஒட்டார் அப்படின்றத நான் கேட்டேன். நீங்க சொன்னது வந்து அந்த தலையை பேத்திடுது ரெண்டு மூணு விஷயம் சொன்னீங்க, கரெக்ட் தான். பட் இதுக்கு வந்து காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவ பிரம்மாவுக்கு வந்து எத்தனை பசங்க இருக்கு தெரியுங்களா? பசங்க மாத பிரபு, சனத்குமாரர், சனத்குமார், அவங்க நாரதர் மாதாஜி பேர் எனக்கு கரெக்டா தெரியல, பிரம்மாவுடைய ஒரு பெண் மகள் இருக்காங்க. அந்த மகளை வந்து இவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? அதாவது பாத்தீங்கன்னா, அந்த மகளோட அழகுல மயங்கி அவளை பின்தொடர்ந்து ஆரம்பிச்சார். யாரு? பிரம்மா. தன்னுடைய மகளையே பின்தொடர ஆரம்பிச்ச உடனே சிவபெருமானுக்கு உத்தரம் வந்து என்ன பண்ணாரு, அவனை கொல்றதுக்கு ஓடினார். கொல்றதுக்கு ஓடினார் யாரு? பிரம்மாவை கொல்றதுக்கு. அப்போ அவருடைய சூளாயத்தால தான் வந்து அவர் தலையில ஒரு அடி அடிச்சார். தன்னுடைய மகளையே நீ வந்து வேற மாதிரி கண்ணோட்டத்துல பாக்குறியாடா பாவின்னு சொல்லிட்டு அவனை கண்ணை அடிக்கிறார். அதுதான் நம்ம பிரம்ம கவுடியால ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க. இதே பாகவதத்துல இதே ஸ்லோகத்துல அத்தியாயத்துல பாருங்க, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இந்த ஸ்லோகத்துல பாருங்க. சோ அதனாலதான் வந்து அது அஞ்சுதான் அவர் என்ன பண்றாரு, பிரம்மா ஓடுறாரு. இதே மாதிரிதான் சூரிய பகவானுக்கும் அதே பாகவத இதே ஸ்லோகத்துல பாகவதத்துல அழகா நம்ம பிரபுபாதா கொடுத்துருக்காரு. இன்னொன்னு கொடுத்துருக்காரு, சூரிய தேவன் வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து ஒரு அரக்கனை வந்து அசுரனை கொன்றது ஓடுறாரு. காரணம் என்னன்னா, அவனுக்கு அந்த அசுரம் வந்து பாத்தீங்கன்னா சன்லைட்ல எப்படி எவ்வளவு சன் எவ்வளவு பிரகாசமா இருக்கோ அந்த மாதிரி அவனுடைய தேர் வந்து ரொம்ப பிரகாசமா இருக்குதான். அதனால அவன் என்ன பண்றான், சூரியனுக்கு பின்னாடியே அவன் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தான். ஃபாலோ பண்ண சூரியனுக்கு மறையும் போ என்ன ஆகும், இரவு வரும் இல்லைங்களா? அப்போ இரவு வர்றதுக்கு அவன் வந்து என்ன பண்றான், இரவு வராம பண்றதுக்கு அவனுடைய பிரகாசத்தை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். யூஸ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு அப்ப என்ன ஆகுது, அந்த இருள்லாம் அது பகலாகி போடுது. அதனால வந்து சூரிய பகவானுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. என்னடா நாம இந்த இதுவே வந்து இந்த அண்ட சராசரங்களையுமே இவன் வேற மாதிரி கொண்டு போறானு சொல்லிட்டு அவனை திருத்தத்துக்கு ஓடுறாரு அப்படின்ற ஒரு இதுக்கு. இந்த மாதிரி நிறைய ஓட்டங்கள் இருக்கு. ஏன், நம்ம பகவானே ஓட்டம் ஓடி இருக்கார். அது தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம பகவானே ஒருத்தனுக்கு அஞ்சு ஓடி இருக்காரு. அர்ஜுனா ஓடியா 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 பின்னாடியே ஓடியா ஓடியாடுன்னு அப்புறம் பகவானு கேட்கிறாரு, அர்ஜுனன் கேட்கிறாரு பகவான் கிட்ட, ஏன் கிருஷ்ணா இப்படி ஓடுற, ஏன் இந்த மாதிரி அந்த சராசரிங்க படைச்சதுனாச்சு, நீயே பயந்துட்டு ஓடுற, ஏன் ஓடுறேன்னு. அப்பதான் அவர் சொல்லுவாரு பகவான். என்ன சொல்வாருன்னா, ஒரு ஒரு காலகட்டத்துல நாமும் பதுங்கிதான் இருந்தாகணும் அப்படின்றாரு. ஏன்னா இதே மாதிரி இது ராமாயணத்திலயும் ராமபிரானு அதே மாதிரிதான் இப்ப மறைஞ்சிடிஞ்சு தாக்குனாரு. அதுவும் அந்த கதையும் தெரியும். அதே மாதிரி எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு அஞ்சு ஓடுற ஓட்டங்கள் இருக்கும். அந்த ஓட்டம் எதனால ஓடுறது, நம்மளுடைய கர்மா. அந்த கர்மா தான் இப்போ இதை பத்தி நம்ம சிவனுக்கு அஞ்சு ஓட்டம் பிடித்த பிரம்மாவை போன்ற பதிலடைந்த தன்னூரை காப்பாற்றி கொள்ள தன் ஏறி ஓட்டம் பிடித்தான் யாரு, அசோத்தாமன் அப்படின்னு நம்ம இதுல புரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. 19வது ஸ்லோகம் மாதாஜி பிரபு. தன் குதிரைகள் களைத்து விட்டதை கண்ட பிராமணரின் மகன் அஸ்வத்தாமன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள பிரம்மாஸ்திரத்தை அணு ஆயுதத்தை பிரயோகிப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று கருதினான். ஹரே கிருஷ்ணா. இப்ப நாமளும் அப்படித்தானே, நம்ம வந்து ஒருத்தன் துரத்த நம்ம என்ன பண்ணுவோம் கலிகாலத்துல? அப்படித்தானே, கலிகாலத்துல என்ன பண்ணுவோம், எவனோ ஒருத்தன் நம்ம ரொம்ப சித்திரவதை பண்றானே, நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம், எடுத்து நின்று பார்ப்போம். நமக்கு என்ன சக்தி இருக்கோ அந்த சக்தியெல்லாம் நாம செயல்படுத்த பார்ப்போம். அதே மாதிரிதான் இங்க என்ன பண்றான், அசோத்தாமன் தன்னுடைய அதாவது அனுகாதியத்தை பிரகாசிக்க பாக்குறான், அதை வந்து பிரகாசிக்க போறான். ஆனா அது வந்து அந்த கலையை வந்து அவன் முழுமையா பெறல. அதுல பாதிதான் படிச்சிருக்கான், பாதி படிக்காம இருக்கான். சோ அப்படி இருந்தும் அவனுக்கு தெரியுது, அவனுக்கு இந்த பிரம்மாசத்துல விட்டா உலகமே அந்த சராசரமே அழியுன்றது தெரியும். ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, எல்லாம் சாகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல இருக்கான். இது வந்து மகாபாவியில படுபாவியா இருக்காரன் இவன் அசோத்தாமன். ஏன்னா இவன் ஒரு நல்ல பிராமண குடத்துல பிறந்து கூட அந்த தன்மையை கொண்டு வராங்க. அது ஏன் கொண்டு வராங்கன்றதை இப்ப நம்ம பிடிப்போம். 20வது ஸ்லோகம் மாதாஜி. அவனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டதால் நீரை தொட்டு புனிதமடைந்த அவன் அணு ஆயுதங்களை திரும்ப பெறும் கலையை அறிந்திராத போதிலும் அவற்றை பிரயோகிப்பதற்கான மந்திரங்களை உச்சரிப்பதில் மனதை ஒருமுகப்படுத்தினான். அறிவுதான், அதுதான் இப்ப நம்ம படிச்சீங்களா, இப்ப மாதாஜி அழகா சொன்னாங்க இல்லைங்களா, அது மாதிரிதான் அவன் என்ன பண்றான், அடுத்தது அந்த பிரம்மாசயத்தை விடுறது மந்திரங்களை உச்சரிக்கிறான். உச்சரிச்ச பிறகு என்ன நடக்குதுன்றத அந்த ஸ்லோகம் மூலமா பார்க்கலாம். 21 ஹரே கிருஷ்ணா.
அதன் பிறகு அதன் பிறகு எல்லா திசைகளிலும் மிக பிரகாசமான ஒளி பரவியது. அது மிக கொடூரமானதாக இருந்ததால் தனது சொந்த உயிருக்கே ஆபத்து வந்து விட்டது என்றெண்ணிய அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்ய துவங்கினார். இப்ப இந்த இடத்துல தான் வந்துட்டார் அர்ஜுனன். அர்ஜுனன் என்ன பண்றாரு, அவன் அசோத்தாமன் விட்ட உடனே இவருடைய பிரம்மாசிரத்தை விட்டார். விட்ட உடனே அவரு இப்ப கங்கா நீதியை தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு அது இப்ப லாஸ்ட் சோதர் படிச்சேன் இல்லையா, அது மாதிரி படிச்சு இப்ப என்ன பண்றாரு அர்ஜுனை வந்து விட ஆரம்பிச்சிட்டாரு. விட ஆரம்பித்து முன்னாடி பகவானுடைய அவருடைய பிரார்த்தனை செய்ய தொடங்கிட்டாரு அர்ஜுனன். ஏன் பிரார்த்தனை தொடங்குறாரு அப்படின்றத நாம் அடுத்த இந்து வன வர்ற வழியில் நாம அதை படிப்போம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை வந்து ஏற்கனவே இந்த பிரம்மாசிரத்தை விட்டா வந்து அந்த சராசரியை அழிஞ்சு அர்ஜுனனுக்கு தெரியுது. இப்ப நாமளை விட்டோம்னா ரெண்டுமே வார் நடக்கும் போது அப்போ அண்டமே போயிடும் அப்படின்றது அர்ஜுனுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல சுதாரிச்சுக்கிட்டு அவரு வந்து பகவான் கிட்ட வேண்டாரு. ஆனா அங்க என்ன பண்ணாரு, எத்தனாவது ஸ்லோகத்துல 18-19 என்ன சொன்னாருங்க, திரௌபதி கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டார், நான் அசோத்தாமன் தலையை பகுதி எடுத்து உன் காலண்ட போடுறேன்னு சொல்லிட்டாரு. இந்த இடத்துல பகவான் கிட்ட வேண்டாரு. இதுதான் ரொம்ப முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். சோ இந்த இடத்துல அடுத்து என்ன சொல்றாரு பாப்போம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அர்ஜுனன் கூறினார், எம்பெருமானே ஸ்ரீ கிருஷ்ணா, தாங்கள் சர்வ வல்லமையுடைய பரமபுருஷ பகவான் ஆவீர். தங்களுடைய பல்வேறு சக்திகளுக்கு எல்லையே இல்லை. ஆகவே தாங்கள் ஒருவர்தான் உங்களுடைய பக்தர்களின் இதயங்களுக்கு அபயம் அளிக்கும் திறமை பெற்றவர் ஆவீர். பௌதீக துன்பம் எனும் தீயில் கருகி கொண்டிருக்கும் அனைவரும் உங்களிடம் மட்டுமே முக்திக்கான வழியை காண முடியும். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இப்ப வந்து அர்ஜுன வந்து பாத்தீங்கன்னா அவர் நண்பர் மட்டும் இல்ல, பகவானுக்கு நண்பர் மட்டும் இல்ல, உறவினர் மட்டும் இல்ல, குருவாவும் பகவானும் ஏத்துக்கிட்டார். அதுக்கப்புறமா அந்த விராட் ரூபத்தை அவர் பார்த்தாரு இல்லைங்களா, நம்ம வந்து பகவத்கீதையில 11வது அத்தியாயத்துல படிச்சிருக்கீங்களா, அந்த இடத்துல அவரு பகவானா ஏத்துக்கிட்டார். முதல்ல நண்பரா இருக்காரு, அப்புறம் உறவினராரு, அப்புறமா வந்து குருவா ஏத்துக்கிறாரு, அதுக்கப்புறமா அப்போ வந்து அவர் இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பகவான் கிட்ட கேட்காம எந்த இதுவும் செய்யக்கூடாதுன்றத அவர் இந்த இடத்துல கரெக்டா கொண்டு வந்துட்டார். ஏன்னா அது முக்தி கிடைக்கிறதுக்கு வழியே வந்து பகவான் தான். ஏன்னா அப்போ வந்து அந்த இடத்துல பகவான் வீட்டு இருக்கிறனாலதான். ஏன்னா அவர் ஒரு ஒரு அவதாரமும் ஒரு ஒரு லீலை. அதே மாதிரி பார்த்தா முழுமுருக்கோட அவதாரம் வந்து நம்ம கிருஷ்ண பகவானோடது. அதாவது ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய பிரம்மாவுடைய ஒரு அதாவது பகல் பொழுது சொல்றீங்களா ஒரு கல்பம், அந்த கல்பத்துல வர்றதுதான் பகவானுடைய ஒரு அவதாரமா வருவாரு நம்ம சைத் நம்மளுடைய பகவான் கிருஷ்ணர். அது அந்த அவதாரம், அந்த அவதாரத்துல முக்கியமான அவதாரத்துல இப்போ அந்த இடத்துல நடக்கிறதுனால பகவான் கிட்ட கேட்டுதான் செய்யணும் அப்படின்றத இந்த இடத்துல அவரு ஒரு பிளான் பண்ணி ஒரு முன்னெச்சரிக்கையா நடந்துக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் இன்னொரு 10 நிமிஷம் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாமா, ஏன்னா இது 58 ஸ்லோகம் வரைக்கும் போவோம், அடுத்த வாரம் கூட கண்டினியூ பண்ணலாம். இனி வரும்போது தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது பகவத்கீதையில நம்ம என்ன படிச்சோமோ அது விஷயம் மகாபாரத்துல ரொம்ப விஷயங்கள் நம்ம இனி ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம இதை படிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாமா ஹரே கிருஷ்ணா, டைம் இருக்கா உங்களுக்கு எல்லாம்? உயர்ந்த கருத்தை தெரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. தாங்களே மூலமுழு கடவுள் ஆவீர். தாங்கள் சிருஷ்டி முழுவதிலும் விரிவடைந்திருப்பவரும் பௌதீக சக்திக்கு மேற்பட்டவரும் ஆவீர். உங்களுடைய ஆன்மீக சக்தியின் பலத்தினால் பௌதீக சக்தியின் விளைவுகளை நீங்கள் விளக்கி விடுவீர்கள். நீங்கள் எப்பொழுதும் நித்திய ஆனந்தத்திலும் உன்னத அறிவிலும் நிலை பெற்று இருக்கிறீர்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து அர்ஜுனனை வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையை வந்து உபதேசம் பண்றதே வந்து அர்ஜுனனுக்கு மட்டும்தான் உபதேசம் பண்ணாரு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து அதை வந்து பிரகடனம் பண்றாரு. இப்போ அந்த பகவத்கீதையை உபதேசம் பண்ணதை இந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் சொல்ல வைக்கிறாரு அர்ஜுனன். ஏன் அதை சொல்ல வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாகவதத்துல நம்ம வியாசர் பகவான் ரொம்ப அழகா கொண்டு வர்றாரு. ஏன்னா பகவத்கீதையை வந்து யார் யாரு அந்த இடத்துல கேட்டாங்க, யாரெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்றது யாராவது சொல்ல முடியுமா பகவத்கீதையில? சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரனும் அத வந்து கேட்டாரு, அப்புறம் வியாசரும் கேட்டுகிட்டு இருக்காரு. வியாசர் தான். சரி ஓகே. வேற இன்னொருத்தர் முக்கியமானது விட்டீங்களே, கொடியில இருக்க அனுமன் கேட்டிருக்காரு. இல்ல அதாவது இந்த மகாபாரதம் நடக்கும் போது இந்த உபதேசங்களை பகவான் வந்து கொடுக்குறாரு. இவர் கூட லைவ்ல கொடுத்துட்டு இருக்காரு, அர்ஜுனன் கிட்ட கொடுத்துட்டு இருக்காரு. இத வந்து இப்ப பாக்குறது யாரு, நம்ம
சஞ்சயன் கேட்டு அந்த வந்து துருதராஷ்டிரன் கேட்ட உபதேசம் கொடுக்கிறாரு, உபதேசத்தை கொடுக்கிறாரு. ஆனா இதுல ஒரு நுண்ணு அதை இதுதான் நம்ம பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும். 11வது அத்தியாயத்துல மகாபாரத பகவத்கீதையில அங்க என்ன சொல்றாரு சிவபைவ நம்முடைய அர்ஜுனன் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, எல்லாம் வந்து விராட் ரூபத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லா முனிகளும் ஓடுறாங்க, அங்க எங்க ஓடுறாங்க விராட் ரூபத்தை பார்த்துட்டு. ஏன்னா அது இது அந்த இடத்துல வந்து நடக்க கூடாது நிறைய விஷயங்கள் அவங்க பாக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த விராட் ரூபத்தை பாக்குறவங்க எத்தனை பேர் பாக்குறாங்க, எத்தனை பேர் பார்த்தாங்க, ஒரு நிமிஷம் இருங்க. விராட் ரூபத்துல இருக்கும் போது பார்த்தன, ஏன்னா வந்து இதுதான் ரொம்ப நம்ம பாயிண்டா புரிஞ்சுக்கணும். துரோணர், பாண்டவர்கள், எல்லாருமே பாக்குறாங்க. அப்போ வந்து அந்த காலகட்டத்துல பகவத்கீதையிலே பகவான் வந்து உபதேசம் பண்ணும் போது அந்த விராட் ரூபத்தை காட்டும் போது இவங்க எல்லாருக்கும் தெரியுது. ஆனா நாம என்ன பண்ணிருக்கோம், நம்ம வந்து அழகா அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் உஷார. நம்ம இதுல வந்து இதுதான் வந்து நாம இங்க அர்ஜுன வந்து இங்க சொல்ல வர்றாரு. இது இல்லாம அது வந்து தேவர்களும் பெரிய பெரிய ஞானிகள் முத்தி அடைஞ்சவங்க தான் அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க, நாம சாதாரணமா இருக்கிற மனுஷங்களும் நம்ம தெரியல அப்படின்றதுதான் இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக பகவானை பத்தி பிரகடம் படுத்துறாரு. யாரு அர்ஜுனன் என்ன சொல்ல வர்றாரு பாருங்கன்னா, அது ரொம்ப அழகா சொல்றாரு அர்ஜுன் இதுல பகவான் கிட்ட சொல்றாரு என்ன பண்றாரு பாருங்க. தாங்களே முழுமுறு கடவுளாகிய தாங்கள் திருஷ்டி முழுவதையும் விரிபடைந்த பொருக்கும் பௌதீக சக்தியில் மேற்பட்ட வறுமை வேறு, உங்களுடைய ஆன்மீக சக்தி பலத்தினால் பௌதீக சக்தியின் விளைவுகளை நீங்களே விலக்கி இருக்கிறீர்கள்ன்றாங்க. இது வந்து அர்ஜுனனுக்கு நல்ல விஷயம். ஏன்னா பீஷ்மரே வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் பகவானுடைய விபூதியும் வைபவங்களும் அவர் தெரியல, துரோணாச்சாரியருக்கும் தெரியல, யாருக்குமே தெரியல. ஆனா இதே அர்ஜுனனுக்கும் தெரியாம அவருடைய எல்லா உபதேசம் சொன்ன பேருதான் அவர் தெரிய வந்தது. அதுதான் இங்க வந்து நம்ம விரிவுபடுத்துறாரு. யாரு அர்ஜுனன் பகவானை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாம் இருந்தாதான் நீங்க இந்த மாதிரி செயல்படுத்த முடியும், இது மாதிரி செய்ய முடியும், எனக்கு இந்த மாதிரி காரியங்கள் இந்த மாதிரி இருக்குன்றத இங்க செயல்படுத்தி சொல்றாரு. நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நாம அங்க யார் யாரு படிச்சோம்னா, இப்ப வந்து மகாபாரதம் நடக்கும் போது அந்த கீதையை சொல்லும் போது யாராவது கேட்டாங்க வியாசர் தான் இந்த கீதையை எழுதினாரு. ஆனா வியாசர் சொல்ல யார் எழுதுனது, விநாயகர் எழுதினார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நீங்க சொல்லணும் இல்லையா. வியாசர், விநாயகர், அப்புறம் யாரு இன்னொரு யாரு, சஞ்சயன், திருதராஷ்டர், அர்ஜுனன், இவங்க அஞ்சு பேர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அது இவங்க தான் முதல் முதல்ல இவங்க அந்த இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்க. அதுக்கப்புறமா தான் வரவங்க அதை முத்தி அடைஞ்ச ஆத்மா, அதாவது முனிவர்கள் அவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, நிறைய இந்திரன் அவங்களாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் வந்து அப்புறமா தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அந்த விராட் ரூபத்தின் மூலியமா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து அர்ஜுனன் வந்து இந்த இடத்துல அவர் பகவானை பத்தி வர்ணிக்கிறாரு. 24வது ஸ்லோகம் படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. தாங்கள் பௌதிக சக்திக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்த போதிலும் பந்தப்பட்ட ஆத்மாக்களின் முடிவான நன்மைக்காக மதம் முதலான முக்திக்கான நான்கு கொள்கைகளை செயற்படுத்துகிறீர்கள். ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. அதாவது இங்க பாத்தீங்கன்னா மதம் பத்தி சொல்ல வர்றாங்க. மதம்னா நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம என்னன்னு சொல்ல வர இங்க எதுக்கு சொல்றாங்க, அது மாதிரி சொல்ல முடியுமா? அதாவது தாங்கள் பௌதிக சக்திக்கு அப்பாற்பட்டு நிலையிருந்த போதிலும் பந்தப்படுத்தப்பட்ட ஆத்மாக்களின் முடிவான நன்மைக்காக மதம் முதலியன முக்தியை நான்கு கொள்கைகளாக செயல்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம என்பது தர்மம் தான், மதம் சொல்றோம், அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அந்த நான்குன்றது என்னது நம்ம சொல்ல முடியும் தெரியுமா? அது நான்கு பிரிவுகள் தான் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஓகே, இதுதான் இதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கீங்க ஹரே கிருஷ்ணா, ஓரளவுக்கு இல்ல நல்லா புரிஞ்சிருக்கீங்க. 25வது ஸ்லோகம். இவ்வாறாக உலகின் பாரத்தை நீக்குவதற்காகவும் முக்கியமாக உங்கள் மீது ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டிருப்பவர்களும் உங்களது நண்பர்களும் உங்களுக்கே சொந்தமானவர்களுமான உங்களுடைய பக்தர்களின் நன்மைக்காகவே ஆகும் நன்மைக்காகவுமே நீங்கள் இவ்வுலகில் அவதரிக்கிறீர்கள். ஹரே கிருஷ்ணா. ஆமா, பகவத்கீதையில நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, பகவத்கீதையில என்ன சொன்னாரு பகவான், எந்தெந்த இடத்துல அதர்மம் எல்லாம் இருக்கோ அந்த இடத்துல நான் அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு பகவான் சொல்றாரு. இப்ப நம்ம சைத்தன்ய மகாபிரபு என்ன அவதாரம் சொல்ல முடியுமா? நான் திரும்ப சைத்தன்ய மகாபிரபு வரேன், என்ன அவதாரம் சொல்ல முடியுமா? அதாவது கிருஷ்ணர்
அதாவது அவதாரங்கள் நான் சொல்லியிருக்கேன், ஆறு விதமான அவதாரங்கள் சொல்லியிருக்கேன். அவதாரங்களே நிறைய அவதாரங்கள் இருக்கு, லட்ச அவதாரங்கள் பகவான் எடுத்திருக்காங்க. ஆறு விதமான அவதாரங்கள்ல பகவானுடைய சைத்தன்ய மகாபிரபுடைய அவதாரங்கள் ரொம்ப முக்கியமான அவதாரங்கள். அதுல குறிப்பிட்டு சொல்ல போனா அதுதான் குவி அவதாரம்னு சொல்லுவாங்க. ரகசியமான அவதாரம் குவி அவதாரம், நம்ம சைத்தன்ய மகாபிரபு அவதாரம். அந்த அவதாரத்தை யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களோ கண்டிப்பா வந்து 100% முக்தி அடைவாங்க. ஆனா எப்படி எதுக்கு முக்தி அடைவாங்கன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, தெரிஞ்சா மட்டும் கிடையாது, எண்ணமும் செயலும் ஒரே மாதிரி இருக்கணும். பகவானுடைய எண்ணங்கள் இப்படி செயல்கள் இப்படியோ அதே மாதிரி நாமளும் அன்னநெய்ய பக்தியில அவருடைய முறையில நாம கொண்டு போனா நமக்கு குரு அவரு, அந்த குரு சொல்படி நாம் அது கேட்டோன்னா நாமும் முக்தி கிடைக்கும். அந்த யாரெல்லாம் அவருடைய லீலையை தெரிஞ்சுக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவருடைய விதியை தெரிஞ்சுக்கிறாங்களோ, வைபவங்களை தெரிஞ்சுக்கிறாங்களோ பிரபு நம்மளுடைய சைத்தன்ய மகாபிரபுடையது, அதுதான் குவி அவதாரம். குவி அவதாரம் வந்து என்ன அவதாரம்? குவிய, குவியம், ரகசிய அவதாரம், திவ்யம், அவதாரம், குஹ்யம், குஹ்யம், திவ்யம், குஹ்ய அவதாரம். அதுவே அவதாரம் சொல்றது. ஆமா, இந்த அவதாரத்தை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அதுதான் நம்ம முக்கியமானது அப்படின்னு நம்புறேன். ரகசியமான ரகசியம், முக்கியம்னா ரகசியம். இவ்வாறாக உலகின் பரத்தை நீக்குவதற்காக முக்கியமான உங்கள் ஆழ்ந்த தினயத்தில் ஈடுபடுத்தணும் உங்கள் நண்பர்களும் உங்களுக்காக சொந்தமானவர்களையும் அப்படின்றாரு. ஏன்னா இந்த இடத்துல வந்து அர்ஜுனை வந்து பகவானுக்கு எப்படி சொல்ல வருது பார்த்தீங்கன்னா, ஏன்னா சொந்தமா இருக்காங்க, பக்தரா இருக்காங்க, அதே மாதிரி நண்பரா இருக்காங்க. எல்லா நம்ம பகவத்கீதையில படிச்சிருக்கீங்களா, பகவானை எப்படி வேணா லவ் பண்ணலாம். பகவானை நண்பரா லவ் பண்ணலாம், காதலரா லவ் பண்ணலாம், மனைவியா லவ் பண்ணலாம், கணவரா லவ் பண்ணலாம், பிள்ளையா லவ் பண்ணலாம், எப்படி வேணாலும் பகவானுக்கு அன்பு கொண்டலாம். ஸோ அந்த மாதிரி பக்தியில உள்ளவங்களுக்கு வந்து பகவான் வந்து என்ன கொடுக்குறாங்க, அந்த அவங்க என்ன பக்தியில கொடுக்குறாங்களோ அந்த பக்திக்கு ஏத்த மாதிரி பகவான் வந்து பலன் கொடுக்குறாரு. இங்கதான் அர்ஜுன் அழகா வர்ணிக்கிறாரு, நண்பர்களும் உங்களுக்காக சொந்தமானங்களும் உங்களுடைய பக்தரின் நன்மைக்காகவும் நீங்கள் இவ்வுலகில் அவதரித்தீர்கள் அப்படின்றாங்க. ஏன்னா பகவானுடைய எல்லாருடைய ஒரு எல்லாருடைய அங்கத்திலிருந்து பகவானுடைய அங்கத்திலிருந்து நம்ம எல்லாரும் வந்திருக்கோம் இல்லைங்களா. எல்லாமே மகானுடைய பகவானுடைய பிள்ளைகள் தான் நம்ம எல்லாருமே அப்படின்றத நாம இந்த இடத்துலயும் அர்ஜுன் நமக்கு ரொம்ப அழகா சொல்லப்படுறாரு. 26 ஹரே கிருஷ்ணா. தேவ தேவனே, எப்படி இந்த ஆபத்தான பிரகாசம் சுற்றிலும் பரவி இருக்கிறது, அது எங்கிருந்து வருகிறது, அது என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. இங்க என்ன படிக்கிறீங்க பாருங்கன்னா, சுற்றிலும் பரவுகிறது, பரவிக்கிறதுன்ற பரவுகிறது, அது எங்கிருந்து வருகிறது, அது என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. யாரு கேட்கிறா? அர்ஜுனை வந்து அதை வந்து கேட்டு பகவான் கிட்ட வேண்டுறார். தேவனே, தேவ தேவனே, எப்படி இந்த ஆபத்தான பிரகாசம் சுற்றிலும் பரவுகிறது? இந்த ஆபத்து எப்படி வருது? எல்லாமே நம்ம செயல் தான், நம்ம செயல் மூலியமா தான் வருதுன்றத நாம இதை தெரிஞ்சுக்கலாம். நாம எண்ணங்கள் செயலும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அடிக்கடி நான் சொல்றோம். அந்த மாதிரி செயலில் யார் எல்லாம் நம்ம செய்யறோமோ அந்த கர்மா, அந்த கர்மாக்கு ஏத்த பலன் கண்டிப்பா வரும். அர்ஜுன் எல்லாமே தெரிஞ்சும் கூட நமக்காக இது அர்ஜுன பகவான் கிட்ட வேண்டுறாரு. என்ன இது எல்லாம் எப்படி இந்த மாதிரி பிரகாச சுற்றிலும் பரவுகிறது, எங்கிருந்து வருகிறது, இதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லைன்றத அர்ஜுன பகவத்கீதையில கேட்டதை திருப்பும் இங்க ரிப்பீட் பண்றாரு. ஹரே கிருஷ்ணா. 27 மாதாஜி. ஹே கிருஷ்ணா பிரபு, பரமபுருஷ பகவான் கூறினார், இது துரோணருடைய மகனின் செயல் என்பதை என்னிடம் இருந்து அறிந்து கொள். பிரம்மாஸ்திரத்திற்கான அணு ஆயுதம் மந்திரங்களை அவன் ஏவியிருக்கிறான். மேலும் அந்த அஸ்திரத்தை திரும்ப பெறும் உயிரையை அவன் அறிந்திருக்கவில்லை. உடனடியாக நிகழப்போகும் மரணத்திற்கு அஞ்சிய வேறு வழி என்று இப்படி செய்துவிட்டான். ஹரே கிருஷ்ணா. அதுதான் இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் கோபத்துல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஏதாவது ஒண்ணு செயல்படுத்தி ஆகணும். நம்ம கிட்ட என்ன பவர் இருக்கோ அந்த பவரை யூஸ் பண்ணதான் ஆரம்பிப்பாங்க. இது சாதாரணமும் உள்ளதுதான். ஆனா வந்து அசோத்தாமன் அந்த இதுதான் பண்ணிட்டான். ஏன்னா வந்து அவன் கண் முன்னாடி அவனோட 100 சகோதரர்கள் துரோண அவங்க துரோணாச்சே சாரி திருதராசர பசங்க 100 பேரும் இறந்து 99 பேரும் இறந்துட்டாங்க. ஒரே ஆள் மட்டும்தான் உயிரோட இருக்காரு, யாரு? துரியோதன் மட்டும்தான் இருக்கான் அப்படின்றத இவருக்கு அஸ்வத்தாமன் தெரியுது. இவ்வளவு பேர் எல்லாம் இறந்துட்டாங்க, நிறைய பேர் இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாரு, கர்ணன் இறந்துட்டான், எல்லாமே போயிட்டாங்க. இனி நாம தான் இது செயல்படுத்தி ஆகணும்ன்றது அந்த குறிக்கோள் இருக்கான். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, அந்த 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 ஆயுதத்தை விட முடியும் தெரியுமா தெரியும், அதை திருப்பி வாங்குறது அந்த இதுவும் தெரியல, தெரியாதுன்ற தெரிஞ்சு கூட அதை அவன் பிரகாசிட்டான். இனி என்ன பண்ண முடியும், இதை வந்து நாம அவன் செய்யக்கூடாத செயலை செஞ்சிட்டான்,
பிராமணன் செஞ்சிட்டான், ஆனா நாம என்ன பண்ணணும், அதை ஒரு சத்திரனா இருந்து அது எப்படி இது வெளியெடுக்கணும்ன்றத தெரியாம அர்ஜுனன் என்ன பண்றான், அவங்க அவங்க திரௌபதி கிட்ட வாக்கு கொடுத்து வந்துட்டாரு அவரு. சோ இங்க வந்து இந்த இடத்துல வந்து பகவான் கிட்ட வேண்டறாரு. பகவான் இப்ப என்ன சொல்ல வர்றாரு பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. அடுத்த ஸ்லோகத்தை படிப்போம். இந்த ஆயுதத்தை மற்றொரு பிரம்மாஸ்திரத்தால் மட்டுமே செயலிழக்க செய்ய முடியும். போர்க்கலையில் நீ சாமர்த்தியம் உள்ளவன் என்பதால் உன்னுடைய சொந்த ஆயுதத்தின் சக்தியால் இந்த ஆயுதத்தின் பேரொளியை அடக்கிவிடு. இப்ப அர்ஜுன பகவான் கிட்ட, பகவான் வந்து அர்ஜுன் கிட்ட சொல்றாரு, அதே ஆயுதத்தால நீ அடக்க முடியும் அப்படின்றாரு. ஆனா அர்ஜுன செய்வானா அந்த செயலை, அது என்னன்றது நம்ம பார்க்கலாம். அது ஆனா வந்து பகவான் சொல்றாங்க அந்த ஆயுதத்தால கண்டிப்பா செய்ய முடியும் அப்படின்னு பகவான் சொல்றாங்க. அர்ஜுனன் என்ன பண்றாருன்னு அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. இரு பிரம்மாஸ்திரங்களின் கதிர்களும் இணைந்த பொழுது ஸ்ரீ சூத கோஸ்வாமி கூறினார், பரமபுருஷரிடம் இருந்து இதை கேட்டு நீரை தொட்டு புனிதமடைந்த பின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வலம் வந்தார். பிறகு அவர் தமது பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்து மற்றதை செயலிழக்க செய்தார். ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து பகவான் சொன்ன பிறகு அவரு செய்யறாரு. ஏன்னா வந்து அது அவர் சொந்தமா அவர் செஞ்சிருந்தாருன்னா அவர் சத்திரனை மீறாருன்னு அர்த்தம் இல்லைங்களா. இந்த இடத்துல வந்து அழகா வந்து பகவானோட செஞ்சு இல்லாம வந்து இப்போ கங்கா நீதியை தனது ஸ்தானம் செஞ்சுக்கிட்டு நீரை விட்டுக்கிட்டு பகவான்கிட்ட வளம் வந்த பிறகு நம்ம செய்யறாருன்னு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்கன்னா, பகவான் நம்ம எந்த செயல், எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி, நாம வந்து பண்றதா இருந்தாலும் பகவானோட அவருடைய ஹரிநாமத்தை உச்சரிச்சு அவருக்கு நாம அது தியாகம் பண்ணிட்டு நாம அதை செயல்படுத்தணும்னா கண்டிப்பா வந்து நம்ம அந்த பலனை நாம எதிர்பார்க்கவே மாட்டோம் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கலாம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல நமக்கு நிறைய நம்மளுடைய வியாச தேவர் வந்து ரொம்ப அழகா இந்த பாகவதத்துல ஒரு ஒரு இடத்துல நம்ம புரிய வச்சிருக்காரு. இது அது இல்லாம இது சொன்னது இல்லாம நம்ம பிரபுபாதா பாத்தீங்கன்னா அவரு எவ்வளவு விளக்கம் கொடுத்துருக்காரு, ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும் அவ்வளவு விளக்கம் கொடுக்குறாரு. அதெல்லாம் பொறுமையா படிக்கலாம். நம்ம இதோட நிறுத்திக்கலாம், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு நீ சண்டே வேற எல்லாம் வெளியெல்லாம் போவாங்க. நம்ம 29 ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். இன்னும் மீதி ஸ்லோகத்தை நாம அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவோம். இனி வர்றதை வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கும் பகவானுக்கும் அதுவும் அசோத்தாமனுக்குள்ள வேறுபாடுகள் என்ன அப்படின்னு நாம விரிவாதல படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நித்திலமா ஹரே கிருஷ்ணா. என்ன சொல்ல வந்தீங்க பிரபு மாதாஜி?